இப்ப நாம செல்ல வேண்டியது பீஷ்ம வத பருவ. பகவத்கீதா பருவா முடிஞ்சு போச்சு. சேனைகள்லாம் வந்து நிக்கிறது. அப்பதான் ரெண்டு பேருக்கு சந்தேகம் வந்தது. அர்ஜுனனுக்கு கண்ணன் அனைத்து சந்தேகங்களையும் போக்கினார். இப்ப திரும்ப அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்துனுட்டார். அப்ப வைசம்பாயனர் கூறுகிறார், சர்வ சாஸ்திரமயி கீதா சர்வதேவமயோ ஹரிஹி சர்வ தீர்த்தமயி கங்கா சர்வ வேதமயோ மனுகு. வேதமெல்லாம் சேர்ந்தால் மனுன்னு வைத்துக்கொள். அவர் சொன்னதுதான் சாரம். எல்லா தீர்த்தத்தையும் எடுத்துண்டா கங்கா தான் சாரம். எல்லா தேவதைகளையும் எடுத்துண்டா ஹரி சாரம். எல்லா சாஸ்திரங்களையும் எடுத்துண்டா கீதா சாரம். ஆஹா, அர்த்தத்தான் படிக்கணும். இப்ப வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். இப்ப பழைய கதையெல்லாம் படுத்து பேசிட்டு ரெண்டு பேர் ஆறு கடைசியா வைசம்பாயனரும் ஜனமேஜயனும் பேசுறாளோ இல்லையோ. அப்ப ஜனமேஜனுக்கு சொல்றார், தெரிஞ்சுக்கோ கீதா மகாத்மத்தை புரிந்துகொள். கீதா கங்கா ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதி ஸ்திதே சதுர்ககார சயுக்தே புனர்ஜன்மன வித்யதே. இந்த நாலு கா உன் மனசுல இருந்ததுன்னா மறுபடியும் நீ பிறக்கவே மாட்டேன். எந்த நாலு கா? நமக்கு எத்தனையோ கா தெரியும். இது எந்த நாலு கா? கீதா கங்கா காயத்ரி கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லு. காயத்ரி எப்பவும் உச்சாரணம் பண்ணு. கங்கையில நீராடு. கீதா ஸ்லோகங்களை எப்போதும் படி. இந்த நாளையும் இருந்தால் மறுபடியும் உனக்கு பிறவியே கிடையாது. சதுர்ககார சயுக்தே, இந்த நாலு ககாரங்கள் இருந்தால் புனர்ஜன்மன வித்தியதே, மறுபடியும் பிறக்க மாட்டான். அதுக்கப்புறம் கணக்கு சொல்றார். இந்த ஸ்லோகங்கள்ல எத்தனை ஆறார் பேசியிருக்கிறது? ஷட் சதானி சவிம்சானி ஸ்லோகானாம் பிராகேசவ, 620 ஸ்லோகங்கள் கண்ணன் பேசியது. அர்ஜுனா சப்த பஞ்சாஷத் சப்த ஷஷ்டிந்து சஞ்சயா, 57 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பேசினது. 67 ஸ்லோகங்கள் சஞ்சயன் பேசினது. ஒரு ஸ்லோகம் திருத்தராஷ்டன் பேசியது. இது இவரவர்கள் பேசினது. வார்ஷ்ணேய குந்தி, கண்ணனுக்கு சில பேர்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. கேசவன் சொல்லியிருக்கார், பரந்தபன் சொல்லியிருக்கார், வார்ஷ்ணேயன் சொல்லியிருக்கார், கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், யாதவன் சொல்லியிருக்கார், எத்தனையோ பேர் ரிஷிகேசன் சொல்லியிருக்கார், இதெல்லாம் கோவிந்தன் சொல்லியிருக்கார். இதெல்லாம் கண்ணனுக்கு இருக்கிற பெயர். கௌந்தேய பரந்தப அதே போல பார்த்த, இதெல்லாம் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இது ஒத்தத்திற்கு இருக்கிற பெயர்கள். பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம். இந்த பாரதத்தை நன்னா கண்ணன் மறுபடியும் கடைஞ்சாராம். ஏற்கனவே பார்க்கடலை கண்ணன் கடைஞ்சிருக்கார். கடைந்த அமுதத்தை தேவர்களுக்கு ஊட்டினார். அப்புறம் வேதாந்த கடலை வியாசர் கடைந்தார். மகாபாரதத்தை நமக்கு கொடுத்தார். அப்புறம் மகாபாரத கடலை கண்ணன் கடைஞ்சாராம். அதுல அமிர்தமான கீதை எடுத்து அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டார். அப்ப அமுதமயமான கீதையை பெற்றான். ததோ தனஞ்சயன் திருஷ்டுவா பாண காண்டீவ தாரிணம் புனரேவ மகாநாதம் வியசர்ஜந்த மகாரதா. அடுத்து அர்ஜுனன் தன் காண்டீபத்தை எடுத்தான். பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தம். ஓ, இத்தனை நாள் ரொம்ப சோக சம்பிக்னமான சக, பயந்து போய் கண்லேந்து ஜலம் கொட்ட கையில இருக்கிற காண்டீபம் கீழே விழன்னா இத்தனை பட்டான். இப்ப இந்த பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. கண்ணன் ஏதோ நல்லது சொல்லியிருக்கார், நல்லது அர்ஜுனன் கேட்டுனுட்டான், இனிமே சண்டை நடக்க போறதுன்னு எல்லாருக்கும் ஆனந்தம். அப்ப ஆரம்பிக்க போறதுன்னு நினைக்கச்சே வேற ஒண்ணு நடந்தது. இத பார்த்து எல்லாருக்கும் தகைப்பு. ததோ யுதிஷ்டிரோ திருஷ்டுவா யுத்தாய சமவஸ்திதே தேசேனே சாகர பிரக்கே முகு பிரச்சலித்தே நிருப விமுச்ச கவச்சம் வீரா நிக்ஷிப்பெச்ச வராயுதன். பார்த்துட்டே இருந்த யுதிஷ்டிரன் தன் கவச்சத்தை கேட்டினார். கையில இருக்கிற வில்ல கிழ வச்சார், ஈட்டிய கிழ வச்சார், இறங்கி கிழக்கு முகமா கிடுகிடு நடக்க ஆரம்பிச்சிட்டார். தேர்ல இருந்தவர் ஏன் இறங்கினார், எங்க கவசத்தை கழுவிட்டார் தெரியல. இந்த பக்கத்துல இருக்கிறவாளுக்கு ஆச்சரியம், அந்த பக்கத்துல இருக்கிறவாளுக்கு பரிகாசம். இவாளுக்கு திடீர்னு தகைப்பு, ஏன் நம்ம ராஜா இறங்கி அந்த பக்கம் போறார். அவளுக்கு பரிகாசம், நினைச்சேன் இதுதான் நடக்க போறதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். இந்த கடல் போன்ற இருக்கிற சேனையை பார்த்த உடனே கோழை போல் பயந்தான் யுதிஷ்டிரன் என்று துரியோதனன் பேசுறார், துச்சாசனன் பேச ஆரம்பிச்சார். அவருக்கியரதா கஷிப்ரம் பத்யாமேவ கிருதாஞ்சலி வாசுதேவச்ச பகவான் பிருஷ்டதா அனுஜகாமதம் ததா முக்கியாச்ச ராஜான தச்சிச்சா ஜக்மு உத்சுகாக. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறச்சே அவர் ஏன் போறாருங்கிறத கண்ணன் புரிந்து கொண்டு அவருக்கே இருக்கிற சிரிப்போட கண்ணனும் தேர்லேந்து இறங்கி தர்மபுத்திரன் பின்னாடி போட்டார். இது என்னது, இவா ரெண்டு பேர் மட்டும் எங்கேயோ போயிட்டு இருக்காளே, எங்க போறா ஆருக்கும் புரியல. நேர பீஷ்மாச்சாரியுடைய தேர நோக்கி சென்றான். அவர் சென்றார்னு உடனே கண்ணன் பின்தொடர்ந்தார். கண்ணனே போயிட்டு இருக்கிறச்சு அர்ஜுனன் உட்கார முடியல, அவனும் இறங்கினான். ஏன் போறாருன்னு தெரியல, பீமசேனனும் இறங்கினான். நகுல சகதேவர்கள் பின்தொடர்றா. அஞ்சு பேர்
கூட ஒருத்தன் கண்ணபெருமான், இவ ஆறு பேர் மட்டும் பீஷ்மனுடைய தேர் நோக்கி போனார்கள். ஏஷ பீஷ்மன் ததா துரோணம் கௌதமம் சல்யமேவச்ச அனுமான்ய குருன் சர்வான் யோத்ஸ்யதே பார்த்தவ அரிபிகி. எங்கெங்க ஆறார் நிற்கிறான்னு பார்த்துட்டார். இதோ பீஷ்மர், இதோ துரோணர், இதோ சல்யன், இதோ கிருபன் என்று தன் கண்களால் அளந்து கொண்ட தர்மபுத்திரன் அவர்களை நோக்கி நடந்தான். போன உடனே கைகளை எல்லாரும் கூப்பிட்டார்கள். பீஷ்மர் தேர் மேல உட்காண்டிருக்கார். இவ அஞ்சு பேரும் தேர் கீழே இருந்து விழுந்து நமஸ்கரிக்கிறார். கைய கூப்பிட்டு அவன் பிரார்த்திக்கிறான். ஆமந்திரையே துவாம் துர்தர்ஷ துவயா யோத்ஸ்யாமகே சஹ அனுஜானீகி மாம் தாத்த ஆசிஷ்ச பிரயோஜய அப்படியும் பிரார்த்திக்கிறேன். உம் அனுமதி கொண்டு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். தேவரீர் ஆசீர்வாதம் பண்ணா யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன். நீர் ஒத்துக்கும் செய்யறேன். இப்ப பார்த்து வேண்டாம் தர்மபுத்திரா விட்டுடு போன்னு சொல்லும், விட்டுட்டு போயிடுறேன். இப்பவும் ஏதுமில்லை. தேவரீர் என்ன ஆணையிடுறீரோ அத்தான் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கேன். அவர் மத்த பேரை பார்க்கிறார். அனைவரும் ஆமோதிச்சிட்டார். பீஷ்மர் பதில் சொல்றார். யத் தேவம் நாபிகச்சேதாக யுதிமாம் பிருத்திவிபதே சபேயந்தாம் மகாராஜ பராபாவாய பாரத. ஹே யுதிஷ்டிர, இந்த நிமிஷம் நீ யுத்தத்தை ஜெயித்து விட்டாய். அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்ன சண்டையே போட முடியாத பண்ணிட்டே தர்மபுத்திரா, யுத்தம் இப்ப ஒன் பக்கம் ஜெயம் ஆயிடுச்சு. யாரு ஆரம்பிக்கவே இல்லை என்னால். கண்ணன் பேச ஆரம்பிக்கச்சே யுத்தம் உறுதியாயிடுச்சு, நீ தான் ஜெயிக்க போறேன்னு. இப்ப எங்கிட்ட வந்து கைய கூப்பின பார், முடிஞ்சே போச்சு. இனிமே நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை. நடைப்பிணத்தை போல பத்து நாள் சண்டை போட போறேன், அவ்வளவுதான் செய்ய போறேன். தவிர இப்ப தெரியும் தர்ம ஜெயிச்சுடுத்துருண்டு. அப்ப பீஷ்மர் சொல்றார், நீ மட்டும் வந்து கை கூப்பி கேட்காம இருந்திருந்தே உன்னை சபிச்சிருப்பேன். ஆனா நீ வந்தாய், வந்ததுனால எனக்கு பகு ஆனந்தம். ஆசீர்வாதத்தை வேற கேட்கிறேன், இதோ ஆசீர்வாதம் கொடுக்கறேன். உன் பக்கத்துல வந்து சண்டை போடுன்னு கேட்பதை விட நீ என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். அப்போது கண்ணன் சிரிச்சிந்தே தர்மபுத்திரனை பார்க்கிறார். தர்மபுத்திரன் அவரை பார்த்து கேட்கிறார், தேவரீருக்கு மரணம் உம்ம விருப்பம், அதை எப்படி நாங்க ஏற்படுத்தணுங்கிற ரகசியத்தை சொல்ல வேண்டும். அதை கேட்டுன்னு போறதுக்கு தான் வந்தேனா, இது யாரான்னு கேட்பாளா. நேர அவரிடத்துல போய், உமக்கு மரணம்ங்கிறது உம்ம விருப்பம், அதை நான் செய்ய முடியாது, ஆனா தர்மம் ஜெயிச்சாகணும், அதர்மம் தோத்தாகணும், அதுக்கு என்ன வழியோ தேவரீர் தான் சொல்லணும்னா. சரியா கேட்டா யுதிஷ்டிரா, என்னை எதிர்த்து இந்திரனும் ஜெயிக்க போவதில்லை, நீங்களாரும் ஜெயிக்க போவதில்லை. ஆனா இன்னொன்று தெரியும், இந்த கண்ணன் முடிவு செய்து விட்டாலும் நான் ஜெயிக்க போவதில்லை. அது எனக்கும் தெரியும், அது அவனுக்கும் தெரியும். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ என் மரண ரகசியத்தை சொல்லுவதற்கு காலம் வரவில்லை, யுத்தம் ஆரம்பிக்கட்டும், நீ தான் ஜெயிக்க போறே சந்தேகம் இல்லை. எப்ப அந்த ரகசியத்தை உனக்கு சொல்லணும்னு எனக்கு தோன்றதோ நான் சொல்றேன் என்று இப்ப சொல்லிட்டார். இது முதல் நாள் யுத்தத்தினுடைய ஆரம்பம். ஒன்பதாவது நாள் ராத்திரி சொல்லி கொடுத்தார், என்னை அழைப்பதற்கு இதுதான் வழி, இல்லைன்னா நான் போக போறது இல்லையு சொன்னார். பத்தாம் நாள் முடிஞ்சு விட்டார். பத்தாவது நாள் யுத்தத்தோட பீஷ்மர் கீழ் விழுந்துட்டார். முதல் நாளே கேட்டான் தர்மபுத்திரன், ஆனா அவர் சொல்லிட்டார், இது இப்ப நான் சொல்லல, இன்னும் காலம் வரவில்லை, அதனால நீ பார்த்து நஸ்ம தம் தாத்த நஸ்ம தம் தாபபக்ஷாமி. இந்த சமயத்துல என் மரணத்துக்குண்டான காலத்தை நான் பார்க்கவில்லை, சொல்றேன் எப்ப அதற்குரிய காலம் வருமோ சொல்லுகிறேன். தாவன் மிருத்யு காலேபி புனர் ஆகமனம் குரு. ஏ குருகுலத்து மன்னவனே, மறுபடியும் ஒரு தரம் நீ வருவே, இப்ப பேசுறமோ நீ திரும்ப வருவே. அப்ப வரும்போது உனக்கு நான் என் காலத்தை குறிக்கிறேன். அவரிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுண்டார். நேர துரோணரிடத்துல போனான். அவர் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சுட்டான். நீ தான் தர்மபுத்திரா, எனக்கு ஏற்றவன் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்ததன் பயனை பெற்றேன். நான் பிராமணன், இங்கு வந்திருக்க கூடாது, ஆனால் ஏதோ விதி வசத்தாலே ஏனோ வந்து விட்டேன். அப்ப பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இவன் வந்து கேட்டானோ இல்லையோ, கேட்கும் போது பீஷ்மர் சொல்றார், என்ன செய்ய, அர்த்தஸ்ய புருஷோதாசா. ஒரு ஜீவனும் அர்த்தன் பொருளுக்கு தாசமா இருக்கான், பணத்துக்குத்தான் அத்தனை பேர் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அதனாலதான் தர்மபுத்திரா நீ நன்னா தோத்து ஒன்னும் கையில இல்ல, பகடக்காய வச்சு மொத்தத்தையும் தோத்துருக்கே, காட்டுல 13 வருஷம் நின்னுருக்கே, தரையில நிக்கிற கவச்சம் உடம்புல இல்ல, ஆனா தெளிவா நிமிந்து நின்று பேசுறேன். எங்கிட்ட கவச்சம் இருக்கு, மொத்த பேருக்கு நான் தான் தலைவன், நான் சண்டா போட ஆரம்பிச்சா ஆறுமே நிக்க மாட்டா, தேருக்கு மேல உட்காண்டிருக்கேன், மொத்த பேர் என்ன வணங்குறா. ஆனா நான் தலை குனிஞ்சுன்னு பதில் சொல்றேன் திரௌபுத்திரா, நீ தலை நிமிந்துட்டு கேக்குறேன், நான் தலையை குனிஞ்சுன்னு பதில் சொல்றேன், அதுல இருந்தே நம்ம நிலையை நீ புரிஞ்சுக்கொண்டமா. நான் பொருளுக்கு அடிமைப்பட்டேன், நீ தர்மத்துக்கு அடிமைப்பட்டாய். எப்ப நீ தர்மத்தின் வழி நின்னியோ நிமிந்து நிக்கிற, நான் இவன் கொடுத்த செஞ்சோத்துக்கு ஆசைப்பட்டேன், தலை குனிஞ்சு நிக்கிறேன். யார் எதற்கு அடிமைப்படுகிறாளோ அதுபடித்தானே நிற்க முடியும். வாழ்க்கையில பல கடினங்கள் வரலாம், வரும்போது தாண்டித்தான் போக வேண்டும். ஆனா அப்ப தர்மத்தை விட்டு கொடுத்துறோன்னு சொன்னால், அப்ப இத போல கட்டங்கள்லாம் கேட்கறச்சே நமக்கே தெரியல, எது தர்மம் எது அதர்மம், அது அதன்படிக்குத்தான் நம்ம வாழ வேண்டும், கஷ்டம் தான் வரும்.
இதனாலதான் இப்ப இப்பேற்பட்ட தர்மபுத்திரனுக்கு இல்லாத கஷ்டமா? நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவாளா இருக்கு பாக்குறோம் சாமி, ஆனா என்னமோ தெய்வம் எங்களையே சோதிக்கிறார். இப்படின்னா வந்துட்டு வந்துட்டு பார்த்து பார்த்து போயிட்டு இருக்கார் கண்ணன். அப்ப அவர் சோதனை கொடுக்கலையா தர்மபுத்திரனுக்கு? கொடுத்து தான் இத்தனையும் தாண்டி வந்து நிற்கிறார். அப்ப கடன் வாங்கினா போலே கவலையோட ஒரு கோழைய போல நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன்னு பீஷ்மாச்சாரியர் சொல்றார். வில்லை எடுத்தா இந்திரன் நடுங்கிறான். அப்படிப்பட்ட பீஷ்மர் பேசுகிறார் என்னால் தர்மத்தை தாண்டினா யாரு நடுங்க வேண்டியதா? அதைத்தான் ஹிரீஹி ஹிரீஹின்னு சொல்லுவார். ஹிரினா வெட்கம், தர்மத்தை விட்டுட்டோமேங்கிற வெட்கம் பீஷ்மருக்கு. அடுத்து துரோணரிடத்திலே வந்தான், கைகூப்பினான். சத்ரோணம் அபிவாசாத்திய கிருத்வாச்ச அபிப்பிரதட்சிணம் உவாச்ச ராஜா துர்தர்ஷம் ஆத்ம நிஸ்ரேயசம் வச்சஹ. கையை கூப்பிண்டு துரோணரிடத்திலே உம் ஆசீர்வாதம் வேணும். துரோணாச்சாரியர் பதில் சொல்றார், அவசியம் கொடுக்கறேன், ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன் பக்கத்துல வந்து சண்டை போடணும்னு சொல்றதை தவிர நீ எத்த வேணும்னாலும் கேள், அவசியம் உனக்கு தரேன்னார். அப்ப கேட்டார், உம்முடைய மரணத்துக்கு எது உபாயம்னு சொன்னா தேவலே, அவர் மரணத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன், உம்ம உபாயம் எது? இல்லவே இல்லையே தர்மபுத்திரா, நீ ஜெயிக்க போறதும் உறுதி, நான் போக மாட்டேங்கிறதும் உறுதி. அப்ப நடக்காதுட்டாம், நான் ஜெயிக்கணும்னா நீர் போனாத்தான் நடக்க போறது, அதற்கு என்ன வழின்னு நீர் தான் சொல்லிக் கொடுக்கணும். ந சுத்ரும் தாத்த பஷ்யாமி யோமாம் ஹன்யாத்து ரத்தேஸ்திதம் யுத்தமானம் சுதந்திரப்தம் சரவருஷௌக வருஷினம். நான் இந்த போரில் இந்த பெரிய மகாசாகரம் போன்ற சேனையில் என்னை அழிக்கக்கூடிய ஒருத்தனை பார்க்கவில்லை, ஆனால் என்னைக்கு ரிஷி வாக்கியங்களோ சாபமோ யோகமோ பொய்யாகாது. என்னை அழிப்பதற்காக திருஷ்டத்யும்னன் ஹோமகுண்டத்திலிருந்து பிறந்திருக்கிறான், வேறு வழி இல்லை, ஏதோ அவன் ஆசைப்பட்டது நடந்துதான் ஆகணும். எப்ப தெய்வத்தினிடத்துல பிரார்த்தித்து அது வரம் கொடுத்து ஒருத்தன் பிறக்கிறானோ அது நடந்துதான் ஆகணும். எனக்கு திட்டத்தினை பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேறே, அவன் வரபலத்தாலே பிறந்திருக்கிறான், அப்ப அந்த வரம் நடந்துதான் தீரணும். அந்த உபாயத்தை சிந்தி. மேல சொல்றார், நான் கையில அஸ்திர சஸ்திரம் பிடிச்சிருக்கிற வரைக்கும் ஒத்துரை நான் ஜெயிக்க முடியாது, என் கையில வில்லிருந்தா ஜெயிக்க மாட்டேன். எப்போதாவது நான் கையில் இருக்கும் வில்லையும் சஸ்திரங்களையும் கீழே போட்டு விட்டால் அப்பதான் நான் இறப்பேன் என்று முதல் விஷயம் சொல்லி கொடுக்கிறார். என் கையில இருக்கிற அஸ்திர சஸ்திரத்தை கீழே போட்டு விடணும், அப்ப நான் இறந்து விடுவேன். அதுக்கு மேல அவரே சொல்றார், அதை எப்ப போடுவேன்னு கேட்கறியா தர்மபுத்திரா? அதையும் சொல்றேன், ஏன்னா சுவாமி நீரே எப்ப போடுவீன்னு சொல்லிடுமே, ஏன்னா நீரே இப்ப போட்டா போயிடுவேன்னு சொல்றீர், அதுக்கு அடுத்தது நாங்க கேட்கணுமா? அப்போ அதை நீங்களே சொல்லிடலாமோ இல்லையோ? அவருக்கு அது அதுக்கும் வழி சொல்லித்தார். ரித்தே பிராயகதம் ராஜன் நெஸ்த சஸ்திரம் அச்சேதனம் ஹன்யான்மாம் யுதி யோதானாம் சத்தியமேதது பிரவீமித்தே சஸ்திரம் சாஹம் ரணே ஜஹ்யான் ஸ்ருத்வாது மகதக்னிகம். எப்ப தெரியுமோ அஸ்திர சஸ்திரத்தை கீழே போடுவேன், எனக்கு ரொம்ப வேண்டிவாளை பத்தின அதிர்ச்சி தரும் செய்தி கேள்விப்பட்டால் நான் அஸ்திர சஸ்திரத்தை கீழே போட்டுடுவேன். வேண்டியவன் பத்தி அதிர்ச்சி தரும் செய்தி இருக்கணும், அப்ப அஸ்திர சஸ்திரத்தை கீழே போட்டுடுவேன். அந்த செய்தி எனக்கு ரொம்ப வேண்டியவன் சொல்லணும், அப்ப அஸ்வத்தாமா போயிட்டான்ங்கிற செய்தியே அதிர்ச்சி தரும் செய்தியை தர்மபுத்திரரே அவருக்கு சொல்ல போகத்தான் மாண்டே போனார். அப்ப கையில இருக்கிற அஸ்திரத்தையும் சஸ்திரத்தையும் கீழே போட்டுட்டார். அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னன் காத்திருக்காமல் வெட்டினார். கிருபாச்சாரியிடத்துல போனார். ஏதச்ருத்வா மகாராஜ பாரத்வாஜஸ்ய தீமதா அனுமான்யதம் ஆச்சாரியம் பிராயா சாரத்வதம் பிரதி சரத்வான்கருடைய குமாரர் தான் கிருபர். கிருபரிடத்துல போய் நீர் ஆசீர்வாதம் பண்ண நான் ஜெயிக்கணும், உம்ம பக்கம் நான் வந்து போரிட போறதில்ல, நான் இந்த போர்ல அழியவும் போறதில்ல. அவரே சொல்லிட்டார், இந்த போர்ல நான் அழிய, முதல் நாள் பார்த்தமே ஒரு பக்கம் மூணு பேர், மறுபக்கம் ஏழு பேர், பத்து பேர் தான் மிச்சம், மற்ற அத்தனை பேருமே இந்த யுத்தத்தில் போயிட்டா. ஆனா கிருபர் கூடவே சொல்ற, நான் போக மாட்டேன், ஆனா நீ ஜெயிக்க போறேன், நான் இருக்க போறேன், நீ ஜெயிக்கத்தான் போறேன். அந்த ஆசீர்வாதத்தை வாழ்ந்து சல்யனிடத்தே வந்தார். உனக்கு என்ன வேணும்னு கேளு, உன் பக்கம் நான் வர முடியாது, ஏமாற்றப்பட்டுட்டேன், ஏன்னா வழியிலே பெரிய பெரிய கூடாரங்கள் அமைத்து துரியோதனன் தம் பக்கத்துக்கு இழுத்துனோடனும் இல்லையோ, அதனால நான் செய்ய முடியாது, வேற ஏதானு வேணுமானா கேள். கர்ணன் சண்டை செய்ய வரும்போது நீ தேரோட்டியாகவும் வாய்ப்புள்ளது, அப்போது கர்ணன் அர்ஜுனனை கொல்லாத வண்ணம் பார்த்துக்கொள் என்று தர்மபுத்திரன் பிரார்த்திக்கிறார். ச ஏவமே வர சல்ய உத்யோகே யஸ்வயா கிருதா சூதபுத்திரஸ்ய சங்கிராமே காரியஸ்தேஜோவதஸ்துவயா சம்பத்தஸ்யேதேகமஹ குந்திபுத்திர யதேப்சிதம் கச்ச யுத்தஸ்வ விஸ்ரப்தா பிரதிஜானே வச்சஸ்தவ. கண்டிப்பா உன் வச்சனத்தை ஏற்றுக்கொள்கிறேன், செல் யுத்தம் செய் என்று சொன்னார். முதல் நாள் பெரும் யுத்தம் ஆரம்பிக்க போறது, ரெண்டு பக்கத்திலையும் முதல் நாள் யுத்தம். இப்ப யுத்தம் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தீங்கனால் இது அது அவா சண்டை போட்டா இவா சண்டை போட்டா இவாளோட சண்டை அவளோட சண்டைங்கிறது திரும்ப திரும்ப இருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான். சுருக்கமா மட்டும் விஷயத்தை என்னன்னு தெரிவிக்கிறேன். யுத்தம் முதல் நாள் யுத்தம், யுத்தத்துல ஒரு ஒரு நாளும் பார்க்க வேண்டியது. அன்னைக்கு எது முக்கியமா நடந்தது, என்ன வியூகத்தை அமைச்சிருக்கார்கள், யார் கை ஓங்கியிருந்தது, இதைத்தான் விடாம வியாசர் சுருண்டே வர்றார். முதல் நாள் யுத்தம் வஜ்ர வியூகம் அமைக்கப்பட்டது. வஜ்ராயுதத்தை போன்ற சரண்
உள்ள தாண்டி வர முடியாத வஜ்ர வியூகம். அபிமன்யுவுக்கும் பீஷ்மருக்கும் பெரும் போர் மூண்டது. அபிமன்யு இருக்கிறதுலே இளையவன், பீஷ்மர் இருக்கிறதுலே பெரியவர். அந்த மூத்தவருக்கு அபிமன்யுக்கு ஆச்சரிய போர். அப்ப பீஷ்மர் பார்க்கிறார், இவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, ஆனா நான் சொல்லிக் கொடுத்தவாளை விட இவன் நன்னா போராடுறானே. நான் சொன்னது எங்க குழந்தைகளுக்கு தான், நான் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பீமசேன. அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு துரோணர்கிட்ட விட்டுட்டார், அவர் நேரடியா சொல்லிக் கொடுக்கல. பரசுராமரால கூட ஜெயிக்க முடியாத பீஷ்மாச்சாரியர் அவரை எதிர்த்து அபிமன்யு ரொம்ப ஆச்சரியமா போரிட்டான். கடைசியில் அந்த போர் முடி இவரும் விலகிவிட்டார், அவரும் விலகிவிட்டார். சல்யன் உத்தரனை கொன்னுட்டான், முதல் நாளே போயிட்டான். இத்தனை நம்ம விராட தேசத்து மன்னவன் உத்தரனை பத்தி பார்த்தோம் இல்லையோ, சல்யன் முதல் நாள் போரிலேயே உத்தரன் அழித்தான். அடுத்து அந்த உத்தரனுக்கு ஒரு தம்பி, அப்ப நம்ம பார்க்கல விராட பருவத்தில் அவன் பேர் வரல, ஆனா இங்க வந்திருக்க அவனுக்கு ஸ்வேதன்னு பேர். பீஷ்மாச்சாரியர் அவனை அழித்தார். முதல் நாள் யுத்தத்துல கௌரவர்களுக்கு ஏறுமுகம், அவர்கள் தான் ஜெயிச்சிருந்தார். ஏன்னா பீஷ்மர் உள்ள துரோணரும் புகுந்து மொத்த பேரும் இங்கங்கு சதறி போயிட்டா கர்ணன் இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே பார்த்தோம், கர்ணன் பீஷ்மாச்சாரியர் யுத்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் போரிட மாட்டேன் என்று கூறிவிட்டான். அதனால் அவன் விலகி இருக்கிறான். அப்ப கூட போர் ரெண்டும் தொடங்கறதுக்கு முன்னாடி கூட பக்கத்துல இருந்து பார்த்தான், ஆனா சண்டையிட வரவில்லை. அடுத்து இரண்டாவது நாள் யுத்தம் தொடங்கிட்டு இவர் பொறுப்பொரு பக்கம் கிரௌஞ்ச வியூகம், கௌரவர்கள் பக்கம் பாண்டவர்கள் பக்கம் கிரௌஞ்ச வியூகத்தை அமைத்தா, கௌரவர்கள் பக்கம் நீண்ட வஜ்ர வியூகம் அமைக்கப்பட்டது. பீஷ்மனுக்கு அர்ஜுனனுக்கு அன்னைக்கு பெரும் போர். அர்ஜுனனும் விடுறதா இல்ல, பீஷ்மனும் விடுறதா இல்ல, ஆனா கண்ணன் பார்த்துட்டே இருக்கார். அர்ஜுனன் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுமாராத்தான் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டார். இவன் எந்த சக்தியோட அடிக்க வேண்டுமோ அந்த சக்தியோட அர்ஜுனன் அடிக்கலேன்னு தெரிஞ்சது. நாழியாருது நாழியாருது போர் சமநிலையில இருக்கு. பீஷ்மாச்சாரியர் மாற்றி முதல் முறையா மூன்று அம்புகளை கண்ணன் பேரில் எய்தார். இரண்டாவது நாள் யுத்தம் வரைக்கும் அவர் வாங்கிக்கவே இல்லை. முத முதல்ல அப்பதான் பீஷ்மர் கண்ணன் பேர்ல அடிச்சார். அடித்ததை சிரித்து கொண்டே கண்ணன் பேர்ல பட்டு திருமேனிலிருந்து ரத்தம் வடிகிறதுக்கு ஆரம்பித்தது. மேலும் கலிங்க மன்னன் குறுக்க புகுந்து மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சது. பீமனுக்கும் கலிங்க மன்னனுக்கும் சண்டை, கேதுமான் முடிந்து போனான். மறுபடியும் பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து யுத்த பூமியே கலக்கினார்கள். ரெண்டு பேர் ரெண்டு கால தேவதை வந்திருக்கிறாப்புல இருந்தது, இருவரும் சேர்ந்து கலக்கினார்கள். இரண்டாவது நாள் யுத்தம் கடைசியில பீஷ்மர் பார்த்து அர்ஜுனன் பீமன் ரெண்டு பேரும் கலக்கிறதுல மொத்த படையே அழிஞ்சு போடும் போல் இருக்கு, இப்படியே போனால் கௌரவ சேனை தாங்காது, எல்லாரும் ஓலம் எடுக்கிறார்கள், கழுக்கும் பருந்தும் பறக்க ஆரம்பிச்சுடுத்து முடிஞ்சு போடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே சங்கத்தை ஊதி யுத்தத்தை போரும் நிறுத்திட்டார். மாலை பொழுது வந்துட்டால் சூரிய அஸ்தமனமானா யுத்தம் நிறுத்தப்படும். கிட்டத்தட்ட அஞ்சு நாள் போரில் கௌரவர்கள் இனி தாங்க மாட்டார்கள். பீஷ்மர் தான் யுத்தத்தை நிறுத்தினார். ஒரு ஒரு நாள் அப்ப அன்னைக்கெல்லாம் பாண்டவர்களுக்கு இறங்கு முகம். இந்த பதினெட்டு நாள்களிலே ரெண்டு நாள் வரைக்கும் மட்டும் சமம், இவாளுக்கும் இறங்கு முகம் இல்லை அவளுக்கும் இறங்கு முகம் இல்லை, ரெண்டு நாள் மட்டும் பாண்டவர்களுக்கு இறங்கு முகம். ஆனா மற்ற எல்லா நாளும் கௌரவர்களுக்கு தான் இறங்கு முகம். இனி மூணாவது நாள் யுத்தம் நடக்கிறது. கௌரவர்கள் கருட வியூகம் அமைத்தார்கள், பாண்டவர்கள் அர்த்தசந்திர வியூகம் அமைத்தார்கள். கருடனை போல படகளை நிறுத்தி வைக்கிறது, அதன் தலையில தலைவர் நிக்கணும், ரெண்டு கண்கள் இருக்கிற இடத்துல முக்கியமான சேனாபதி நிக்கணும், சிறகு இருக்கிற இடத்துல சேனாபதிகள் நிக்கணும், சிறகனுடைய முனையை அணைக்கிறாப்புல சேனாபதி நிக்கணும், உடம்பு இருக்கிற இடத்துல தலைவர் நிக்கணும், பின்னாடி அதனுடைய வால் சிறகு இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல மொத்தத்தையும் காப்பாற்றி கொண்டு நிற்க வேண்டும். இதை போல அங்கங்க அங்கங்க பீஷ்மாச்சாரியர் அமைச்சு விட்டார். அதை எதிர்க்கணும்னு சொன்னால், இப்ப ஒரு கழுகு கருடன் பறந்து வரார்னு வச்சுங்க, அதுக்கு அர்த்த சந்திர வியூகம். இப்ப கருடன் பறந்து வந்து அங்க இருக்கிற முக்கிய சேனாபதிகளை நம்ம பேர்ல அப்படியே ஆக்கிரமணம் பண்ண போறா, மேல தாங்க போறாள்னால் அவளை நன்னா உள்ள வரைக்கும் வரவிடணும். வர விட்டுட்டு ரெண்டு பக்கத்திலேருந்து இப்படியே அணைச்சு அவர்களோட சண்டை போடணும். அதுக்கு தேவை அர்த்த சந்திர வடிவம், பாதி சந்திரன் பிறச்சந்திரன் பாக்கிறோம் இல்லையா, அந்த பிறச்சந்திரனை போல நம்மளது அமைச்சுட்டால் ஆங்காங்கு இடைவெளி விட்டு விட்டு சேனாபதிகள் இருப்பார். மொனேல ரெண்டு முக்கியமான சேனாபதிகள், அப்ப அவ உள்ள வரைக்கும் வரலாம், ஏன்னா சந்திரன் இப்படி இருக்க போறது. அப்ப கருடன் உள் வரைக்கும் வருவா, உள் வரைக்கும் வரைச்சு அந்த ரெண்டு சேனாபதியும் உள்ள போய் கருடனுடைய சிறக தொலைச்சின்னு உள்ள போயிட்டு உள்ள விழுங்கிடணும். அதுக்கு தான் இது கருடனை பத்தியும் அர்த்த சந்திர வடிவத்திலும். அப்படித்தான் மூன்றாவது நாள் போர் துரத்தித்து பீமன் துரியோதனனை போய் பெரும் போர் மூண்டது. பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த ஆச்சரியமான சங்கிராமம், அதுல கடைசியில இறங்கி பீமன் தன் கதையால துரியோதனன் அடிக்க மூர்ச்சித்து கீழே விழுந்துட்டான். அவன் மூர்ச்சித்து விழுந்தான் உடனே சேனை சிதறி ஓடுறதுக்கு ஆரம்பித்தது. அந்த பார்த்த உடனே தான் துரியோதனனுக்கும் அவனே மூர்ச்சே போனான், எழுந்தான், எழுந்தவன் கோபப்பட்டான், நான் அடிபட்டு விழுந்து வெளியில வந்துட்டேனா,
என் சதரி என் சேனை இதனால சதறி ஓடுறதா என்று நினைத்து நேர பீஷ்மனிடத்துல போய், இப்படி போய் என்னை கைவிட்டு விட்டீரே, உம்ம நம்பித்தானே நான் யுத்தத்தை ஆரம்பித்தேன், இது நடக்கும் நான் எதிர்பார்க்கல, நீர் சண்டை போட போகிறீரா இல்ல அவர்கள் பேர்ல இருக்கிற பாசத்தையே காட்டிட்டு போறீரா என்ன கேட்டுட்டான். கேட்டதுனால பீஷ்மாச்சாரியருக்கு கடும் கோபம், காலதேவனை போல கையில் வில் எடுத்தார். அவர் சக்கரமாக சுழன்று சண்டை போட்டதிலே ஆங்காங்கு பாண்டவ வீரர்கள் செதறி ஓட ஆரம்பிச்சுட்டார். அதை பார்த்து சாத்தியக்கு பயந்து போய், ஓடுடாதீங்கோ, அர்ஜுனனே தோத்துட்டாரா, தர்மபுத்திரன் தோத்துட்டாரா, ஏன் இந்த மாதிரி ஓடுறீர், உயிருக்கு பயந்து ஓடாதீங்கோ, வாங்க வாங்கோ, நம்ம அர்ஜுனன் இருக்கார், ஜெயிச்சிருவார், நான் இருக்கேன், ஜெயிச்சிருவேன் என்றெல்லாம் சாத்தியக்கு பேசினா அவ அத்தனை பேரும் படுற வேதனை, பீமன் படுற வேதனை, அர்ஜுனனால சண்டை போட முடியாத தகச்சு நிக்கிறது, இதெல்லாத்தையும் கண்ணன் பார்த்தவர், ஏ சாத்தியக்கு ஏன் தேவையில்லாமல் துன்பப்படுகிறாய், யார் எங்கு வேணுமானாலும் ஓடட்டும், யார் யுத்த பூமியின் இல்லாலும் இனி 5 நிமிஷத்தில் யுத்தம் முடியும் என்று அவரிடத்துல சொல்றார். 3வது நாள் யுத்தம், இப்பதான் 3வது நாள் யுத்தம் வந்திருக்கு, சாத்தியக்கு போகாதே போகாதேன்னு கூட்டுருக்கா. ரொம்ப ஆச்சரியமா சரித்திரம் சொல்றார். அயம் சகால சம்பிராப்தா பார்த்தயஸ்தேபி காங்கிதா பிரஹரஸ்வ நரவியாக்ர நச்சயன்மோகாத் விமுஹ்யசே. ஏ அர்ஜுனா, சண்டை போடுறையா, நீ விளையாடிட்டு இருக்கியா, பீஷ்மர் அத்தனை செதறடிச்சிருக்கார், நீ ஆனா அவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய், இது காலம், இப்பதான் நீ பீஷ்மாச்சாரியரோட எதிர்த்து போர் புரியணும் என்று கண்ணன் சொல்ல, சரி அவருக்கு முன்னால் என் தேரை கொண்டு போய் நிறுத்து என்று அர்ஜுனன் சொன்னார். வேகமா கண்ணன் கொண்டு போய் நிறுத்தினார். இவன் என்ன போரிட்டாலும் வேகம் போறவில்லைன்னு தெரிஞ்சுட்டார். சஞ்சய் சொல்றார், இதீத முக்துவாச மகானுபாவ சஸ்மார சக்கரம் நிஷிதம் புராணம் சுதர்சனம் சிந்தித மாத்திரமேவ தஸ்யா கிரகஸ்தம் ஸ்வயம் ஆருரோஹ. சொல்லி சொல்லி பார்த்து நடக்கலே, அவரானா செதறடிக்கிறார், சாத்திக்கு ஆனா பயந்துட்டு படகளை திரட்ட போயிருக்கான், யாரும் எங்கும் போக வேண்டாம், சொன்ன மாத்திரத்தில் கோபத்தோட தேரில் இருந்து குதித்தார். மேல் திருமேனியிலிருந்து இருக்கிற உத்தரியம் பொருள பொருள ரொம்ப வேகமா பீஷ்மரை நோக்கி போனார். போன வேகத்துல நினைத்தார், நினைத்த மாத்திரத்தில் வலது கையில் சக்கராயுதம் வந்து நின்றது. அத்தனை யுத்த பூமியும் கலங்கி போய், ஏது கண்ணன் கோபத்தோட ஆயுதம் எடுக்கிறார், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருந்தாரே, ஆயுதம் எடுத்தாரே, தன் வாக்கு பொய்யானாலும் தன் சிஷ்யனான பீஷ்மன் வாக்கு மெய்யாகட்டும் என்ன அவர் பிரதிஜை பண்ணியிருக்கார், கண்ணன் ஆயுதம் எடுக்க வைப்பேன், இவர் பண்ணியிருக்கார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், தன் சத்திய வாக்கியம் பொய்யானாலும் தன் பக்தனின் வார்த்தை மெய்யாக வேண்டும், சத்தியம் விதாதும் நிஜபிரத்யபாஷிதம் வியாக்திம் சபூதேஷ்வகிலேஷு சாத்மனா. பாகவதத்திலே நரசிம்ம பெருமான் தோன்றிய நடத்துல சுகாச்சாரியர் இந்த ஸ்லோகம் சொல்றார். எதுக்கு தூணிலிருந்து தோற்றினார், ஏன் மனிதனும் இல்லாமல் நரனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் தோற்றினார், எல்லாம் பிரம்மா கொடுத்த வரம் உண்மையாகணுங்கிறதுக்காகத்தான், அந்த ஒரு அடியவனுடைய வார்த்தையை உண்மையாக்கிறதுக்கு தான் அவர் எவ்வளவு பாடுபடுறார், ஆகாசத்தில் இல்ல பூமியில இல்ல, எங்கேயோ வச்சு கொல்லணுமே அவனை, இரண்டு கச்சுவை கொல்றதுக்கு மடியில வச்சிருந்தார், படிக்கட்டுல உட்காண்டார், கீழே இல்ல மேலே இல்ல உள்ள இல்ல வெளியில இல்ல, சந்தியா காலத்தில் உதித்தார், பகல் பொழுதில்லே ராத்திரி பொழுதில்லே, ஏதும் நரத்தம் இல்லே மிருகத்துவம் இல்லே, இத்தனை பாடு பெருமாள் எதுக்குனால், பிரம்மாவனுடைய வார்த்தையை உண்மையாக்குறதுக்காக. அதே சமயத்தை எத்தனை பேர் வார்த்தைமை பிரக்லாத் இந்த தூணுக்குள்ள இருக்கான்னு காமிச்சானோ இல்லையோ, அவன் வார்த்தையை உண்மையாக்குறதுக்காக, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் வியாப்தின் பூதே ஷகிலேஷு சாத்மனகம். இதனால பெருமாள் என்னத்தெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு தயார், தான் புருஷோத்தமன், புருஷோத்தமன் சிங்க உருவத்தையும் நர உருவத்தையும் சேர்த்துண்டு இவர் சிங்கமா நரனா ரெண்டுத்துல ஏது, ஏன் இந்த மாதிரி கர்ஜிக்கிறார், ஏன் கொல்றார், ஏன் ரத்தத்துல பண்றார், இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டு இத்தனை எதுக்கு பெருமாள் தம் பேர்ல ஏத்துக்கிறார்னால், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் தன் அடியவனுடைய வார்த்தை உண்மை ஆகணுங்கிறதுக்காக. ஆக பீஷ்மாச்சாரியர் வார்த்தையை உண்மையாக்கினான், கண்ணனுக்கு கோபம், ததா சுநாபம் வசுதேவ புத்திரா சூரிய பிரபம் வஜ்ர சமப்பிரபாவம் க்ஷுராந்த முத்யம்ய புஜேன சக்கரம் ரதாவத் அவலுப்ய விசிருச்ச காஹான். தன்னுடைய கையில பிடிச்சிருக்கிற கடிவாளத்தை தூக்கி போட்டார், வச்சிருக்கிற ஷாட்டையை போட்டார், மேலேருந்து கீழே குதித்து வேகமாக போகிறார். உவாச்ச பீஷ்மஹா, அவரை பார்த்த உடனே பீஷ்மருக்கு அப்பதான் சிரிப்பே வந்தது. இது வரைக்கும் ரொம்ப கோபமா சண்டை போட்டிருந்தார், கண்ணன் சட்டினு எழுந்துடுறதை பார்த்தாரோ இல்லையோ, பார்த்து கைகூப்பிக்கிறார். ஏஹேஹி தேவேச ஜெகன்னிவாச நமோஸ்துதே மாதவ சக்கரபாணே பிரசக்கியமாம் பாத்தய லோகநாத ரசோத்தமாத் சர்வசரண்ய சங்கே உலகமே சரணம் பற்றக்கூடிய திருவடி உடையவனே மாதவனே கேசவனே ரிஷிகேசனே ஜெகநாதனே லோகநாதனே, இப்பதான் எனக்கு திருப்தியாச்சு, என் வாழ்க்கையின் கடைசி நாள் வந்துடுத்தா அடி, எனக்கு ஒரே திருப்தி, நான் நினைச்சு தான் உயிர் போகணும்னு வச்சுருக்கேன் இல்லையோ, அதனை இல்லேன்னு ஆக்கிவிட்டி, ஆனா அதை விட எனக்கு திருப்தி இல்லை, என்ன இது நாம தலையில வச்சு நம்ம உயிர் போகணுங்கிறது ஒரு சாபக்கேடு,
அது தேவையில்லாத அவர் அதை வாங்கி வச்சிருந்தார். அவருடைய தகப்பனார் தான் அவருக்கு அந்த பெரிய வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தால் அவர் பட்ட பாடம் அவருக்கு தெரியும். போக வேண்டிய நாள் அவர் போயிருந்தாருன்னா இந்த மொத்த பாட்டையும் கண்ணாலே பார்க்க வேண்டாம். சொல்லி நம்ம வீட்டில் ராணு குடும்பத்தில் மூத்தவாள் இருப்பா, நிறைய வயசாக இருக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் நிறைய துக்க நிகழ்ச்சிகள்லாம் நடந்துன்னு வரும். அதை பார்த்து 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 அவளை கேட்டால் என்ன சொல்லுவா, நான் சீக்கிரம் போயிருக்கலாம், நான் இவ்வளவு நாள் இருக்கவே தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. இது இவா சொல்றாப்புல தான் பீஷ்மர் ரொம்ப வருத்தப்பட்டுண்டார். நான் நினைச்சா மரணம் இருந்துட்டேனே, அது இல்லைன்னா நான் என்னைக்கோ இயற்கையா போயிருப்பேனும் இல்லையோ, போயிருந்தா இது இத்தனை அனர்த்தத்தை பார்த்துருக்க வேண்டாம். கண்ணனே, இன்னைக்கான அந்த நன்மை என கொடு, உன் கையால் மாண்டேங்கிற பெருமையை கொடு என்று பீஷ்மர் பிரார்த்திக்கிறார். துவயா ஹதஸ்யாபி மமாத்ய கிருஷ்ண சேய பரஸ்மின்னிக சைவலோகே சம்பாவிதோஸ்தத் சந்திர ருஷிநாத லோகைஸ்மி லோகைக திருபிகி வீர தவாபிநாயாத். தேவரீரால் அடிபட்டு போனால் எனக்கு இந்த லோகம் அந்த லோகம் அத்தனை இடத்திலும் பேர், பீஷ்மன் கண்ணன் கையால் இறந்தான்கிற பேரை கொடும் என்று சொன்னார். அதற்குள் அர்ஜுனன் கலங்கி போய், ஓ நாமன்னா இவரை கொல்றோம்னு பிரதிஜை பண்ணிருக்கோம், கண்ணன் கொல்ல மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரே, நம்மால் கண்ணனுக்கு அவப்பெயரா குலத்துக்கே அவப்பெயரா, கூடாது கூடாது என்ன ஓடி வந்து கண்ணனுடைய திருவடிகளை பற்றினான், தடுத்தான். பார்த்தஸ்து விஷ்டம்ப பலேன பாதம் பீஷ்மந்திகம் பீஷ்மாந்திகம் தூர்ணம் அதந்திரிதந்தம் பலன் நிஜக்ராஹ ஹரிம் கிரீட்டி பதேத ராஜன் தசமே கதஞ்சித்து. எப்படியோ கண்ணன் திருவடியை பத்தி கையை போய் பிடிச்சா, தோள்களை பிடிச்சு திருப்ப பார்த்தா, அதை மீறிண்டு கண்ணன் போறாரா, போற வேகத்துல பத்தடிக்கு அர்ஜுனன் இழுத்துட்டு நடந்தார்ன்றார். அர்ஜுனன் பிடிச்சிருக்கான், ஆனா அது வேகம் தாங்காம அர்ஜுனன் இழுத்து கொண்டு பத்தடி நடக்க இவன் இப்படி இழுத்து இழுத்து காலை பிடிச்சிட்டு மண்ணாடி கண்ணனை நிறுத்தினான். அவர் அங்கிருந்து கேட்கிறார், கண்ணா ஏன் நின்னுட்டேன், இன்னும் பத்தடி தான் தேவரி வரலாமேங்கிறார். இன்னும் பத்தடி கண்ணா போகாதே என்று இவன் பிரார்த்திக்கிறார். போகாதேன்னு இவன் கேட்க வாவான் அவர் சொல்ல கடைசியாக அர்ஜுனன் ஜெயித்தான். இது மறுபடியும் ஒரு தடவை நடக்க போறது ஒன்பதாம் நாள். மூன்றாம் நாள் அன்னைக்கு ஒரு வேகத்துல கண்ணன் போனார், மறுபடியும் ஒன்பதாம் நாள் அன்னைக்கு வேகம் வந்தது. அப்பவும் அர்ஜுனன் தடுத்தான். அப்பவே பீஷ்மர் முடிவு பண்ணிட்டார், இவர் எப்ப ரெண்டாம் தரம் வந்தாரோ மூணாம் தரம் நம்மளே பட வேண்டிதான், என்ன இவர் வந்து வந்து உயிரெடுக்கிறேன்னு வராரு, எடுக்க மாட்டேங்கிறார், எடுக்காட்ட இப்ப நஷ்டம் யாருக்கு, பீஷ்மருக்கு தான். எப்ப கண்ணன் திருவடிகளை அடையிறது, நம்ம சொல்லிருக்கலாம் தேவையில்ல, தப்பிச்சுட்டார் தப்பிச்சுட்டு சிக்கினுட்டார், கண்ணன் கையில என்னைக்கு அடைப்படலையோ அப்ப சம்சாரத்தில் சிக்கி கொண்டார் அர்த்தம், அவர் கையால் அடிபட்டிருந்தா மோட்சம் அடைஞ்சுட்டார்னு அர்த்தம். நாம நினைக்கிறது இங்கு பிறந்த போது சிக்கி கொள்ளுகிறோம், சம்சாரத்துல பிறந்துட்டா பிறந்துடுச்சு, குழந்தை நன்னா பிறந்தாச்சுன்னு, மாதா கர்ப்பத்திலேருந்து குழந்தை வந்து பிறந்த உடனே நன்னா பிறந்தாச்சு சுகப்பிரசவம். உடனே ரிஷி எழுதுறார், இப்பதான் துக்கம் ஆரம்பிக்கிறதுன்னார். சுகப்பிரசவம்னு சொன்னியோ, சுகம் முடிஞ்சது, நீ அதுக்குரிய இனிப்பு சக்கர பொங்கல் பண்றதுக்குள்ளே உடனே துக்கம் ஆரம்பம். அப்ப என்னைக்கு புறப்பட்டு போறானோ சுகம், என்னைக்கு பிறக்கிறானோ அன்னைக்கு துக்கம். பீஷ்மர் நன்னா தெரிஞ்சுதான் வச்சிருக்கார், ஆஹா கண்ணன் வரலே, இன்று நாம் இழந்தோம், மூன்றாவது நாள் யுத்தம் முடிந்தது. அடுத்து நான்காவது நாள் யுத்தம், கௌரவர்கள் எல்லாம் தியான வியூகம் அமைத்தார்கள். அதற்கு தகுந்த வியூகத்தை பாண்டவர்கள் அமைத்துக் கொண்டு துரியோதனன் பீமன் மறுபடியும் இரண்டு பேருக்கும் கோரமான யுத்தம். அன்னைக்கும் பீமன் கையால் துரியோதனன் அகப்பட்டான், அகப்பட்டத்தை ஜெயத்ரதன் தாங்கி பிடித்துக் கொண்டான். அந்த வேகத்துல துரியோதனுடைய 14 தம்பிகளை கொன்னுட்டான். நாலாவது நாள் தான் 14 பேர் போயிட்டான். அதை கண்ட உடனேதான் அவளுக்கு பீதி ஆரம்பிச்சது. ஓ 100 பேரை கொல்லுவேன்னு பீமன் சபதம் பண்ணியிருந்தான், அந்த சபதத்தை நிறைவேற்ற போகிறான், இன்று 14 வரை கொன்று விட்டான் என்று ஊரே பயந்தது. ஆனா பெரும் கோரமான யுத்தம் மேலும் நடந்து பகதத்தனுக்கும் கடோத்கஜனுக்கும் சண்டை. பகதத்தனுக்கு பெரிய யானை சுப்ரதீபகம்னு அதுக்கு பேர். அந்த யானை 10,000 யானையினுடைய பலம். அந்த யானை நடந்து வந்தாலே மற்ற யானைகள்லாம் போயிடும், மற்ற வீரர்கள்லாம் மாண்டு போடுவா. அப்பதான் பீஷ்மர் சொல்றார், பகதத்தன் வந்தான், அவன் போய் அவ ராஜ்யத்தை அழிச்சுடுவான், மொத்த பேரையும் அழிப்பான். கண்ணன் உடனே சொல்றார், இவனை எதிர்த்து இங்க போர் புரியறதுக்கு ஆறு கிடையாது, மாய யுத்தம் பண்ணா தான் முடியும், கடோத்கஜனை போ சொல். ஏற்கனவே கடோத்கஜன் எப்ப வேணுமோ வரேன்னு சொல்லியிருந்தார், சண்டைக்கு அவரும் பங்கு கொள்கிறார். கடோத்கஜனுக்கும் பகதத்தனுக்கும் பெரும் போர், ரெண்டு பேரும் கடைசியில ஜெயிக்கவில்லை. அவன் சக்தியை விட்டால் இவன் தாங்கினான், இவன் விட்டதையும் அவன் தாங்கினான். கடைசியா இவ ரெண்டு பேருடைய போர் மாறி போய் அர்ஜுனனும் பீமசேனனும் கலக்க அன்று நகுல சகதேவர்கள் பெரும் போர். அந்த போரில் கௌரவர்களுடைய சேனை சதறி ஓட பார்த்தது. அதனால் பீஷ்மாச்சாரியரே போரை நிறுத்திவிட்டார். நான்காவது நாளும் பாண்டவர்களுக்கு தான் ஏறுமுகம். அன்னைக்கு ராத்திரி கூடாரத்துக்கு துரியோதனன் சென்றான். பீஷ்மரே, தோக்க போறமா ஜெயிக்க போறமா என்று அவரிடத்தில் கேட்டான். பீஷ்மர் திரும்பி சொன்னார், இப்ப ஏன் புதுசா கேட்கிறேன், இல்ல தோல்வி முகமா இருக்கே,
இதுதான் முடிவுன்னு நான் என்னைக்கோ உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு புதுசு புதுசா திரும்பி திரும்பி வந்து கேட்காதே. நீ என்னைக்கு ஆரம்பித்தாயோ யுத்தத்தை, அன்னைக்கே இது அவர்கள் தான் ஜெயிக்க போறான்னு நான் சொல்லிட்டேன். பின்ன நீர் சேனாபதியா ஏத்துட்டு இருக்கே, தோக்கர யுத்தத்தை தான் ஏற்றுருக்கேன், தெரிந்து கொண்டுதான் ஏற்றேன். ஏன் உம்மை விட அவர் வீரர்களா? புரியாத பேசுற துரியோதனா, வீரம் மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது, தர்மம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதை எத்தனை இந்த ஒரு வார்த்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணிவிட்டேன். அப்ப அவர் ரொம்ப வெறுப்பா பேசுறார், இத்தனை நாள் இத்தனை நாள் இந்த ஒரு வார்த்தை உனக்கு புரிய வைக்க முடியாது, நான் இழந்தே போயிட்டேன். இந்த ஒன்ன நீ தெரிஞ்சுட்டு இருந்தியானால் குலம் எவ்வளவோ வாழ்ந்திருக்கும். நீ ஒருத்தன் இந்த தர்மம்ங்கிற ஒன்ன தெரிஞ்சுக்காம என்னமோ தேகபலன் 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 பேசுறேன். தேகபதத்தினால சாதிச்சுட முடியாது, தேகம் வேணும், அது சாதனம், அது சாத்தியமல்ல, அது தெரியாமல் பேசுகிறாயின்றவர் கேட்கிறான் துரியோதனன். இவ்வளவு தூரம் நீர் போய் பாண்டவர்களிடத்துல பயந்து பேசுகிறீரே, எதனால்னா, எதனாலா? எனக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும் துரியோதனா, அதனால். உனக்கு ஒண்ணும் தெரியல, அது என்னன்னு சொல்லும்னா, பெரியவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையும் நம்ம கிட்ட உடச்சு சொல்லிட்டு இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா அவன் நல்லவா, என் நன்மையை விரும்புறவா, நிறைய அவளுக்கு தெரியும். இப்படின்னு எனக்கு தெரியும்னு வச்சுங்க, அவ என்ன செய்ய சொல்றாளோ அதனா கண்ணை மூடிட்டு செய்யணும். இதுதான் அந்த நாள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அவர்களுடைய உள்ளத்துல எத்தனையோ இருக்கும், அதெல்லாம் நம்ம கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அவ என்ன பண்ணுன்னு சொல்றாலும் அதை பண்ணணும். இதுக்கு எனக்கு என்ன வேணும், என் நன்மை அவர் விரும்புறவரா, சுயநலம் இல்லாதவரா, மகா பண்டிதரா, பக்தரா? இந்த எண்ணம் எனக்கு இருந்துடுத்துனாலே அவர் தார்மிகர்னால் அவர் கோச்சிருந்தாலும் நான் ஒத்துக்கணும், அவர் அடிச்சாலும் நான் ஒத்துக்கணும், அவர் வெளியில போனாலும் நான் ஒத்துக்கணும். என்ன ஏதோ காரணத்தோட தான் அவர் சொல்றார். ஆனா நமக்கு இன்னைக்கு நாள்ல எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எனக்கு புரிய வச்சா தான் ஒத்துப்பேன். அது இன்னைக்கு நமக்கு இருக்கிற நிலைமை. நெத்திக்கிட்டு தான் வரணும்னா சின்னத்துக்காக, அது என்ன நீங்க தான் நெத்தி கொடுக்கணும், எந்த வேதம் எழுதி வச்சது, வேதம் சொன்னதெல்லாம் ஒத்துக்கணுமா, அது ஏதோ பழங்காலத்துக்கு சொல்லிட்டு எல்லாம் வாதம் பிரதிவாதம் வாதம் பிரதிவாதம். இதெல்லாத்துக்குமா பதில் தெரியாத ரிஷிகள் எழுதி வச்சிருக்கா? இதெல்லாம் சின்ன விஷயம். நமக்கு பௌதிகத்தை 4 மாசம் படிச்சுட்டு, ரசாயனத்தை 12 வருஷம் படிச்சுட்டு, கணக்கு பாடத்தை 10 வருஷம் படிச்சுட்டு, இது இத்தனையும் படிச்சுட்டு, 5 நிமிஷம் கீதையை படிச்சுட்டு, இது சரியா இருக்காது போல் இருக்கேன் இப்படின்னு ஆரம்பிக்கிறமோ இல்லையோ. இதே வாழ்க்கையா வாழ்ந்த அவளுக்கு இதுக்கு பதில் தெரியாதா? கடைசி பட்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அதுல 5 நிமிஷம் செலவழிச்ச நானே கேள்வி கேட்டா, அதுல 50 வருஷம் செலவழிச்சிருக்கிற பதில் சொல்லி வர மாட்டாரா? கண்டிப்பா சொல்லி விடுறோம் இல்லையோ. அந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்ல. அசட்டுத்தனம் பேர் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, வெறும் அசட்டுத்தனம். அந்த அசட்டுத்தனத்தை விட்டுட்டு படிச்சுட்டு கேட்போம், இல்ல படிச்சவர் சொல்றத கேட்போம். ஒன்னும் நான் அதை படிச்சுட்டு கேட்கணும், இல்ல படிச்சவர் சொல்றத நான் கேட்கணும். நம்ம சாமான்யமா வீடுகளில் பேசிப்போமோ இல்லையோ, தனக்காகவும் தெரியாது சொன்னாலும் புரியாது, அந்த வகை தான் இருக்கும். ஒண்ணு நாமளா தெரிஞ்சுக்கணும், இல்ல யாரேனோ சொல்லி கொடுத்தாலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு மரியாதைனாலதான் துரியோதனத்துல இப்ப அவர் பேச வேண்டியதா போச்சு. பீஷ்மர், சரி உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த கண்ணன் அர்ஜுனனை யாருன்னு உண்மை சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு பல தடவை அவள்கிட்ட அபச்சாரப்படாதே படாதேன்னு சொல்லிட்டேன், ஆனா திரும்ப திரும்ப நீ அபச்சாரப்படுறேன். நான் ஒரு சபை, பெரும் சபையில் அமர்ந்திருந்தேன், தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் கூடியிருந்த சபை. அந்த சபையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது துரியோதனா, பெரும் ஆட்களுக்கு தான் இடமே கிடைக்கும் என கூப்பிட்டுருந்தா. அதனால அந்த சபைக்கு நான் போய் உட்கார்ந்துருந்தேன். அப்ப தேவ ரிஷி நாரதர் வரார், அசித்தர் வரார், புலகர் வரார், கிருத்து வரார், அங்கிரா வரார், அவர்கள் எல்லாரும் இருக்கிற சபை பிரம்மா ராஜசபையில உட்கார்ந்துருக்காராம். நான் முகனே உட்கார்ந்துருக்கார். அப்ப பிரம்மா எனக்கு ஒரு ரகசியம் சொன்னார், அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் பேசினார். எனக்கெல்லாம் வாய திறக்கிறது கூட சக்தி இல்லை துரியோதனா, ஆனா அப்படியே கண்ணை அண்ணாந்து பார்த்துருந்தேன். பிரம்மா பேசினார், நான் எங்கிருந்து உற்பத்தி ஆனேன்னு உங்களுக்கு கூறுகிறேன். பகவான் என்னை நாபிகமலத்திலிருந்து படைத்தார், க்ஷீரோதசாரியாக திருப்பார்களில் அம்பெருமான் சயனித்துக் கொண்டிருந்தார், பூவில் நான்முகனை படைத்த தேவன் அழ்வாருடைய பாசுரம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தே என்று ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத் வாக்கியம். யார் ஒருத்தன் பிரமனை ஆதி காலத்தில் படைத்தானோ அந்த பிரம்மாவுக்கு 4 வேதங்களையும் உபதேசித்தானோ, அது கொண்டு பிரம்மா 4 முகங்களாலே 4 வேதங்களை ஓதி ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாரோ அந்த ஆதி புருஷனுக்கு வணக்கம் என்ற உபனிஷத் வாக்கியம். பிரம்மா இப்ப சொல்றார், நான் நாபி கமலத்துல தோன்றினேன்னா தேடினேன், யார் என்ன படைச்சிருக்கான்னு எனக்கு உண்மை தெரியல, அதனால யோகத்தால தேடினேன். அப்ப தேஜோமயமா ஒரு புருஷன் ஆகாசத்துல தோன்றினார், அந்த தேஜஸை என் கண்ணாலே பார்க்க முடியல, கண்களை மூடுற அளவுக்கு இருட்டடிச்சு போச்சு எனக்கு. அப்ப அவரை கைகூப்பிண்டு பிரார்த்தித்தேன்,
அந்த புருஷன் எனக்கு எத்தனை நல்லதெல்லாம் சொன்னார் தெரியுமோ, அப்பதான் நான் யாரு, நான் எதுக்கு படைக்கப்பட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் அவரை பிரார்த்தித்தேன், விஸ்வாவசு விஸ்வமூர்த்தி விஸ்வேசா விஸ்வக்சேனா விஸ்வகர்மா வசீச, விஸ்வத்தை உருவாக்குறவரே, விஸ்வத்துக்கு காரணமே, விஸ்வத்தில் லயிப்பவரே, விஸ்வத்தில் வியாபிப்பவரே, விஸ்வத்தை உம்மிடத்தில் தாங்குபவரே, ஒத்தொத்தருக்கும் அந்தராத்மாவாக இருப்பவரே, தேவரீர்தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு நான் எப்படி உருவானே, நான் இனிமே என்ன பண்ணணும் என்று தேவரீர் சொல்ல வேண்டும். விஸ்வேஸ்வரோ வாசுதேவோசி தஸ்மாத் யோகாத்மானம் தெய்வத்தம் தாம் உபயிஷி, நீயே தேவதேவன், நீயே வாசுதேவன். வாசுதேவன் ஒரு சப்தத்தை பிரம்மா பிரயோகப்படுத்துறார். இது எப்ப வரணும், வசுதேவருக்கு குமாரனா கண்ணன் பிறந்தாத்தான வாசுதேவன் சொல்லணும். பின்ன கண்ணனாவா பிறந்துட்டார், ஏதோ புருஷோத்தமன் ஆகாசத்துல தேஜஸ் ரூபமா விவசாயிக்கிறார், அப்ப போய் வாசுதேவன் சொல்லலாமன்னால் இந்த வசுதேவஸ அபத்தியம் புமானு வாசுதேவஹான் ஒரு அர்த்தம். ஒரு சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல நிறைய வியுற்பத்தி உண்டு. விக்கிரகம்னு பார்க்கிறோமோ இல்லையோ, இந்த சப்தத்தை இந்த மாதிரி பிரிச்சா தான் தெரியும். இப்ப அஜஹா நரசிம்மாவதாரத்தை பத்தி சஹஸ்ரநாமம் சொல்றது, அமிருத்யு சர்வதற்கு சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா அஜஹ துர்மர்ஷனஹா சாஸ்திரா விசுதாத்மா சுராரிஹான்னு ஒரு சொல்லியோ அஜஹ பிறப்பிலி. நரசிம்ம பெருமாள் பிறந்துட்டே இருக்கார், பிறந்துட்டே இருக்கிறச்சே சஹஸ்ரநாமம் அஜஹாங்கிறது. அப்ப எப்படி அஜஹா பிறப்பிலின்னு சொல்றீர்னால், பிறக்கிறார் ஆனா பிறப்பிலி, பிறந்தார் உலக குழந்தைகளை போல பிறக்கலையோ இல்லையோ, தூண்லேருந்து எந்த குழந்தையானு பிறக்குமா? அப்ப ஸ்தம்ப சம்பவத்வேன இதரவது ந ஜாயத இது அஜஹ, அஜஹ ந ஜஹ இது அஜஹ, ந ஜஹ பிறக்காதவன், எதை போல் உலக குழந்தைகளை போல் பிறக்காதவன், தூணிலிருந்து தோன்றியவன். அப்ப அதுக்கு உற்பத்தி, இந்த சப்தத்துக்கு இப்படித்தான் அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்ரீனிவாசா ஸ்ரீ எந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறாளோ, ஸ்ரீனிவாசன் ஸ்ரீபதி, ஸ்ரீக்கு யார் பதியோ அவன் ஸ்ரீபதி ஸ்ரீஹ்பதி அப்படிங்கிற போல வச்சுங்க. அத போல இங்கேயும் பார்த்தா வாசுதேவன்கிற சொல்லுக்கு வசுதேவசிய அபத்தியம் புமான், வசுதேவருடைய மகன் வாசுதேவன், இன்னொரு அர்த்தம் சர்வத்திர வசதீதி வாசு, எல்லா விடத்திலையும் வசிக்கிறபடியால் வாசு, அதையும் விளையாட்டா பண்றபடியால் தேவன் வாசுதேவன், அனைத்திடத்திலும் விளையாட்டா வசிக்கிறவர், அதனால வாசுதேவன் சொன்னேன். பத்மகர்ப விசாலாட்ச ஜய லோகேஸ்வரேஸ்வர பூத பவ்ய பவன்நாத ஜய சௌமியாத்மஜாத்மஜ அசங்கேய குணாதார ஜய சர்வபராயண நாராயண சுதுஷ்பார ஜய ஷாருங்க தனுர்தர, தனுஸ்து படித்தவனே, ஷாருங்கத்தை தோன்றினவனே, நாராயண பெருமாளே ஹரியே உன வணங்குகிறேன் என்று கூறினார். அதுக்கு மேல பிரம்மா சொல்றார், நீர் எப்படி பிறக்க போறீர்னு பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணார். அதை கேட்டு அப்பதான் எனக்கு ஒரு உண்மையை தோணித்து, பிருத்திவி நிர்பயா தேவ தத் பிரசாதாது சதா பவது தஸ்மாத் பவ விசாலாட்ச யதுவம்ச விவர்தனா, யது குலத்தை வளர்ப்பதற்கு நீர் பிறக்க போகிறீர், அந்த சமயம் பிருத்திவி மாதா பூமாதா அவளுக்கு இருக்கிற பாரத்தை எல்லாம் தீர்க்க போகிறீர், அசுர ராட்சசர்களையும் அசுரர் சுவாவம் படைத்த மனிதர்களையும் அழித்து முடிக்க போகிறீர், இதற்காக தேவரீர் பிறவி எடுக்க போகிறீர்னு பிரம்மா சொன்னார். கேட்டுண்டே துரியோதனா, அப்போதிலிருந்து எதுவும் செங்கிறாளே தெரிஞ்சு ஜாச்சே, எதுவும் கேள்விப்பட்டிருக்கமே, புருவும் கேள்விப்பட்டிருக்கமே, நம்ம குழந்தைகள்லாம் புருவம்சத்துல பிறந்தவளாச்சே, எல்லாருக்கும் யயாதி தானே தாப்பனார் என்றெல்லாம் என் சிந்தனம் ஓடிந்தது. அதோட நிறுத்தல பிரம்மா மொத்த உண்மையுமே சொல்ல ஆரம்பித்து விட்டார். அப்போது பிரசும்ன பிரத்யும்ன அனிருத்தந்தம் யம் விதுர் விஷ்ணு அவ்வயம் அனிருத்தா அசுஜன்மாம் வை பிரம்மாணம் லோகதாரிணம், தேவரீருக்கு குமாரரா பிரத்யும்னன் பிறப்பார், பிரத்யும்னனுக்கு மகனாக அனிருத்தன் பிறப்பார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்கள், நீங்க ஆறுன்னு சொல்றேன், கந்தமாதன பர்வத்தத்தில் நரநாராயண ரிஷிகள் இருந்தார்கள், நீதான் நரன் நீதான் நாராயணன், அந்த ரிஷிகள் தான் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பிறக்க போகிறார்கள், அவர்கள் பூமியிலே ரெண்டு பேரா இருக்க போறா ஆனா ஒருவர் தான். அப்ப சொல்றார், பூமியில ரெண்டு பேரா இருக்க போறா ஆனா ஒருத்தர் தான், மானுஷம் லோகமாசிஷ்ட வாசுதேவே இதி ஸ்ருதார் அசுராணாம் வதார்த்தாய சம்பவச மகீதலே, அசுரர்களை அழிக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறக்க போகிறார், அது யாரும் இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன், ஏதமர்த்தஞ்ச விஜ்ஞாய ஸ்ருத்வாச்ச பிரபும் அவ்வயம் வாசுதேவம் மகாத்மானம் லோகானாம் ஈஸ்வரேஸ்வரம் ஜானாமி பரதசிரேஷ்ட கிருஷ்ணம் நாராயணம் பிரபு, அந்த நாராயணன் தான் உங்களோட தோல் தட்டின்னு உட்காந்துருக்கிற கிருஷ்ணன், இந்த உண்மை அப்ப நான் தெரிஞ்சுட்டே, எவ்வளவு நான் தெரிஞ்சு உங்களுக்கு சொன்னாலும் நீங்க கேட்டுக்கல, இது முதல்ல இருந்தே எனக்கு தெரியும். அப்ப துரியோதன் கேட்கிறான், தெரியும்னால் எதற்கு அவனை எடுத்து சண்டை போடுகிறீர்,
அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அவர் விட்ட வழிதானே நானும் போய் ஆகணும். இப்போ நான் அர்த்தத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன், அப்போ கண்ணன் இன்னார்னு தெரிஞ்சு நீர் மாறலையானா, இன்னார்னு தெரிஞ்சு மாறினவன் சிலர், அதில் பிரபாவமுடையவன் நம் தம்பி துவிதரன். அவன் தான் அவரை இன்னார்னு தெரிஞ்சுதானே தவிர, நான் தெரிஞ்சுட்டேன், எனக்கு ஞானம் இருந்தது, ஆனா அந்த ஞானத்துக்கு தகுந்த ஒழுக்கம் இல்லாது படுத்து துரியோதனா. ஞானம் வந்துடும், நேர பீஷ்மர் சொல்ற பிரம்மா சொன்னத்தை நான் கேட்டுட்டேன், ஞானம் எனக்கு வந்துடுத்து, ஆனா வந்த ஞானத்தை கடைப்பிடிக்க முடியாத சமப்பட்டு இருக்கேன் பார். என்னமோ நீ கொடுத்த சொத்துக்கு நாசப்பட்டு அனைத்தும் தெரிந்தவர், இதனாலதான் ஞானம் மட்டும் இருந்துட்டு ஆகாது, ஞானத்துக்கு தகுந்த தைரியமும் வேணும், கடைப்பிடித்தலும் வேணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் புரிஞ்சுப்படும், புரிஞ்சு போனத்தை நடத்தணும்னு வச்சுங்க, அப்ப லோக அபவாதம் வருமேன்னு பயம் வரும். நம்ம ஒரு வகையில நடந்துட்டு இருக்கோமோ இல்லையோ, இது தப்புன்னு புரிஞ்சு போச்சுன்னா மாறணும், மாறுறச்சேதான் எல்லாருக்கும் வரும், ஒரு உறுத்தல் வரும், இது நம்ம மாறிவிட்டா யார் என்ன சொல்வாளோ, இத்தனை நாளும் இப்படியே தானே வாழ்ந்திருக்கோம், இதை நம்ம மாத்தி விடலாமா, அந்த மாத்திக்கலாங்கிற முடிவை ஒரு சிலர் தான் எடுக்கிறான். யார் எடுக்கிறானோ அவன் பரமபக்தனாக ஆகிவிடுக்கிறார். அந்த முடிவை இவர் எடுக்க முடியல, முதல்ல இருந்தே விதுரர் இது எதையுமே தலையில போட்டுக்கல, அவர் அன்னிலிருந்து எந்த பொறுப்பும் என்னதில்லை, கண்ணன் திருவடிகளை அறிந்தேன், அதுல மட்டும்தான் நான் இருப்பேன். நல்ல வேலை அவர் பிறந்தபடிக்கே அவருக்கு இந்த பொறுப்பு இல்லை, அதனால ரொம்ப திருப்தியா படுத்த அவர் பாடு. பீஷ்மர் இந்த பொறுப்பை ஏத்துட்டு வேண்டாம், அவர் என்ன எனக்கு மரணம் என் நிச்சயம் வரணும்னு கேட்கணுமா, இல்ல துரியோதனை சொன்னாங்கிறதுக்காக கேட்டு இருக்கணுமா, கேட்டாரேனால் அதுதான் ஜீவ சுவாத்தந்திரியம். ரொம்ப நாழியா சொன்னேன் பாருங்க, ஒரு ஜீவாத்மாவுக்கு சுவாத்தந்திரியம் இருக்கு, அவன் தான் முடிவெடுக்கிறான்னு பீஷ்மர் தான் தான் முடிவெடுத்துக்கிறார், அதை சொல்லிக்கிறார். இப்போ இது என் தப்பான முடிவு துரியோதனா, துரியோதனனுக்கு ஒரு திருப்தி, ஆக மாத்திர நான் நீரும் ஒண்ணும், ஏன் சுவாமினா நானும் தப்பா முடிவெடுத்தேன் நீரும் தப்பா முடிவு தீரும் இல்லையா, இப்படின்னு இறக்கிவிட்டான் அவன். அவன் தேடின் இருக்கிற புத்தி எப்பவும் எப்படி போகும்னா, ஆக மொத்தத்துல நீரும் நானும் ஒண்ணுதான், நீரும் தப்பா முடிவு எடுத்திருக்கீன், நானும் தப்பா முடிவு எடுத்திருக்கேன், சேர்ந்து போடுவோம், வேற என்ன செய்யப்போ, ஆக இத்தனை சொல்லி நீ மாறிக்கோன்னு பாக்குறார், நீர் மாறலையே நான் ஏன் மாறணுங்கிறான். யஸ்மாத் த்விஷசி கோவிந்தம் பாண்டவந்தன் தனஞ்சயன் நரநாராயணோ தேவோ கோன்யோ த்விஷாத்தி மாணவா. ஒத்தரு நரநாராயண தேவர்களை விரோதிச்சுக்க மாட்டா, அல நாராயணன் தான் கண்ணன், நரன் தான் அர்ஜுனன் புரிஞ்சுக்கோ. அப்சுவை சயனம் சக்கரே மகாத்மா புருஷோத்தமா சர்வ தேஜோமயோ தேவா யோகாது சுஸ்வாப தத்ரா. அவர் தான் முத முதல்ல தண்ணீரை படைத்தார், அதில் சயனித்துக் கொண்டார், சங்க சக்கரங்களை பற்றி இருந்தார். முகதா முகதாசா அக்னி மசிஜத், தன்னுடைய முகத்திலிருந்து அக்னியை உருவாக்கினார். சாஸ்திரம் சொல்றது ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னே ராபஹ அத் பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய. எங்கெங்கிருந்து எதது தோன்றதுதான், சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயத முகாதிந்திரஷாக்னிஷ. முகத்திலிருந்து இந்திரனும் அக்னியும் உருவாரா, மனசிலிருந்து சந்திரன் உருவாகிறார். அவர் திருமேனில ரோமகூபத்தினால அத்தனையும் தாங்கப்படுறது. எல்லாத்தையும் பார்த்தேன் துரியோதனா, இது எங்கோ சாஸ்திரத்துல கேட்டதில்லை, இதெல்லாம் பிரம்மா நேர சொன்னார் கேட்டேன். ஏஷ தர்மச்ச தர்மஜா வரத சர்வகாமதா ஏஷ கர்த்தாச்ச காரியஞ்ச பூர்வ தேவகா ஸ்வயம் பிரபு. அப்ப பிரம்மா சொல்றார், கர்த்தாவும் இவர் தான், காரியமும் இவர் தான், செய்பவனும் அவனே, செய்யப்படும் செயலும் அவனே. இத நம்மாழ்வார் அஞ்சாம்பத்து ஆறாம் திருவாயுமில சாதிக்கிறார். செய்கின்ற கிதியெல்லாம் யானே என்னும், செய்வானின் நனகளும் யானே என்னும், செய்து முன்னிறந்தவும் யானே என்னும், செய்கைப்பயனுண்பேனும் யானே என்னும், செய்வார்களை செய்வேனும் யானே என்னும், செய்ய கமலக்கண்ண நேரக்கொலோ, செய்கின்ற கர்மங்கள்லாம் நானே, இறந்த கால கர்மம் நான், நிகழ்கால கர்மம் நான், வருங்கால கர்மம் நான், செய்கிறவனை செய்யணு தூண்டுறவன் நான், செய்கியா இருக்கிறவன் நான், செஞ்சத்துக்கு பலத்தை கொடுக்கிறவன் நான், அந்த பலத்தை கர்த்தாவோட சேர்ந்து அனுபவிப்பவன் நான். அப்ப எது இல்லேன்னு நினைக்கு துரியோதனா, அனைத்தும் அவனா இருக்கான்னு தெரிஞ்சுட்டேன். பூதம் பவ்யம் பவிஷ்யச்ச பூர்வமே தத்து அகல்பயத் உபய சந்தே திசக்கஞ்ச நியமாஞ்ச ஜனார்தன. ஆகாயமோ பூமியோ நான்கு திக்குக்களோ நான்கு விதிக்குக்களோ அவனிட்ட வழக்குன்னு தெரிஞ்சுட்டேன். பவ்வ நீருடைய ஆடையாக சுத்தி பாரஹலன் திருவடியா பவனம் மெய்யா செவ்வி மாஜரமட்டும் தோளா அண்டன் திருமுடியா நின்னான்பால் செல்லகிருப்பின்னு திருவங்கியாழ்வாருடைய பாசுரம் அவர் சாதிக்கிறார். பவ்வ நீருடை ஆடையாக சுத்தி பார் அகலம் திருவடியா பவனம் மெய்யா செவ்வி மாதிரமட்டும் தோளா. உலகத்தே ஈரேழு பதினாலு லோகங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையோ, அது அத்தனையும் பெருமானுடைய திருமேனியாகவே இருக்கும் என்பதை அங்கு காண்கிறார். மேற்கொண்டு இதெல்லாம் என்னைக்கு நடந்தது, நாலாவது நாள் யுத்தம் அன்னைக்கு ராத்திரி துரியோதனன் பயம் புகை போய் பேச, அப்ப அவனுக்கு பீஷ்மாச்சாரியர் சமாதானம் சொல்றார், நீ நினைச்சிருந்து தவறா நினைச்சிட்டு இருக்கே, இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்க போறது கிடையாது, நீ தோற்றுத்தான் போக வேண்டும்னு அவர் பேசினார். இது ஒரு புறம் இருக்க, ஐந்தாவது நாள் பெரும் போர் மூண்டது.
ஐந்தாவது நாள் யுத்தத்தில் நடந்ததை சொல்றார். கௌரவர்கள் மகரவியூகம், மகரவியூகம் மகரம் மீன் வடிவத்தில் ஒரு வியூகம், பாண்டவர்கள் சேனவியூகம் பருந்து வடிவத்தில் வியூகம், அப்ப மீனை சட்டுன்னு கொத்தின்னு போயிடலாம் இல்லையோ, அதை போல சேனவியூகம். பீமனுக்கும் பீஷ்மருக்கும் பெரும் சண்டை, துரியோதனனுக்கு கோபம் வந்தது, பீமனே பீஷ்மர் அடிச்சிரும் போல் இருந்தது, அந்த கோபத்தோட இவனும் போய் சண்டை போட்டா துரோணருக்கும் சாத்யகிக்கும் பெரும் போர் மூண்டது. பார்த்தவர் துரோணராலையும் சாத்யகியை ஜெயிக்க முடியல, நம்மாலையும் பீமசேனனை ஜெயிக்க முடியல, அப்ப இதே போல போர் புரிஞ்சிருந்தா வீரர்கள் நிறைய பேர் நாசம் அடைவார்கள், அதனால் இந்த போர் வேண்டான்னு சங்குல யுத்தம்னு ஒரு யுத்தம். அப்படின்னா இன்னன்னாரோட இன்னன்னார் போர் புரிவாங்கிற நியமம் கிடையாது, இன்று இத்தனை மணி நேர போரில் யாரும் யாரோடும் போர் புரியலாம் அப்படிங்கிறதுக்கு சங்குல யுத்தம்னு பேர். அந்த யுத்தத்தை பேசினார். அந்த யுத்தம் பல மணி நேரம் நடந்தது, முறையின்றி செய்யப்படும் போர். அடுத்து சாத்திகனுடைய ஐந்து பிள்ளைகள் பூரிஷ்ரவஸ் அப்படிங்கிறவன் கொன்னுட்டான். சாத்திகிக்கு அதனால பெரும் கோபம் வந்து மறுபடியும் சண்டையிட்டான். ஐந்தாம் நாள் போர் இவர்களுக்கும் இல்லை அவர்களுக்கும் இல்லைன்னு நடுவாக முடிந்தது. ஆறாம் நாள் சண்டை ஆரம்பிச்சது. கௌரவர்கள் எல்லாம் கிரௌஞ்ச வியூகம் அமைத்தார்கள், பாண்டவர்கள் மகர வியூகம் அமைத்தார். கௌஞ்சங்கிறது ஒரு பறவை, அந்த பறவையினுடைய வாழ்ல இன்னார் இருப்பா, சரகர் இன்னார் இருப்பா, கழுத்தில் இன்னார் இருப்பா. பீமனுக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும், துரியோத பீஷ்மருக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் பெரும் சண்டே. அதே போல பீமசேனனும் திருஷ்டத்யும்னனும் சேர்த்து ஒரு தேரில் ஏறிக்கொண்டு யுத்த பூமிக்குள் நுழைந்து கலக்கினார்கள். அத பீமர் வந்து தடுத்தார். பீமன் துரியோதனன் அடித்து மயங்கியே போனான். பீமனே துரியோதனன் அடித்து துரியோதனன் மயங்கி ஜெயத்ரதனவனை தாங்கி கொண்டு வெளியேற்றிட்டு போறார். ஹாஹாக்காரம். துரியோதனன் அடிக்கடி அடிபடுகிறான்னு பார்த்த உடனே சேனைகளுக்கெல்லாம் சற்றே பலம் குன்றினா போல இருந்தது. அதை பார்த்தவர் சரின்னு நிறுத்தி விட்டார். இன்னைக்கு இந்த சண்டை வேண்டாம், எப்ப துரியோதனனே அடிபட்டானோ சண்டை தொடர வேண்டாம்னு பீஷ்மன் நிறுத்தினார். ஆறாம் நாள் போர் முற்றிற்று. அடுத்தது ஏழாவது நாள் போர். கௌரவர்கள் மண்டல ஆகாரம், ஒரு மண்டலத்தை போன்ற வியூகம் அமைத்தார். பாண்டவர்கள் வஜ்ர ஆகாரம், வஜ்ராயுதத்தை போன்ற வியூகம். துரோணரும் விராட்டனுடைய மகனான சங்கனும் சண்டையிட்டு துரோணாச்சாரியர் விராட்ட புத்திரன் சங்கனை அழித்தார். துரியோதனனுக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் பெரும் போர் மூண்டது. அன்றைய போரில் எந்த ரெண்டு பேர் வீரர்கள் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டாலோ எல்லாம் சேனா தூளி எழறதே தவிர எந்த முடிவும் எந்த போருக்கும் வரவே இல்லை. அதனால பீஷ்மாச்சாரியர் இன்று இவர்களும் இல்லாமல் அவர்களும் இல்லாமல் போர் முடியட்டும் என்று போர் முடிவை அறிவித்தார். ஏழாம் நாள் யுத்தம் முடிஞ்சது. எட்டாவது நாள் யுத்தம் தொடங்கிது. கௌரவர்கள் கூர்ம வியூகம் அமைத்தார்கள், பாண்டவர்கள் சிங்கார வியூகம் அமைத்தார்கள். பீமன் அவனுடைய துரியோதனனுடைய தம்பிகளில் பலரை அன்றும் கொன்றான். இராவானுக்கும் அலம்புஷனுக்கும் பெரும் போர். இராவான் உலூபியனிடத்தே பிறந்தான்ங்கிறத நம்ம கீழவே பார்த்துருவோம். அந்த இராவான போர்க்கழைத்தார். அலம்புஷன் மாயா யுத்தம் பண்ணக்கூடியவர், அசுர ராட்சச யுத்தம் பண்ற சக்தி இருக்கிறவன். அதனால அந்த அலம்புஷனை துரியோதனன் அனுப்பிச்சதை பார்த்துட்டு கண்ணன் இராவான் தான் இதுக்கு போர் புரியறதுக்கு சரி, ரெண்டு பேருக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. கடைசியில் அலம்புஷன் இராவானை கொன்று விட்டான். அப்ப அவனுக்கு ஒரு மகன், இந்த பக்கத்திலேருந்து ஒரு மகன் இறந்த நாள். கடோத்கஜன் பெரும் போருக்கு வந்தான். அவனும் அன்று போர் முடியாமலே மீண்டும் திரும்பி விட்டான். பாண்டவர்களுக்கு தான் அன்னைக்கு வெற்றி முகம். ஏழாம் நாள் சண்டை முடிஞ்சு போச்சு, அதுவும் முடிந்து எட்டாம் நாள் சண்டையும் முடிந்தது. எட்டாவது நாள் அன்னைக்கு ராத்திரி தான் யுக்தி நடக்கிறது. துரியோதனன் கர்ணன் முதலானோர் பாசறையில உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ இந்த பீஷ்மரை வைத்துக் கொண்டு ஜெயிக்க முடியாது போல் இருக்கு என்று துரியோதனன் சொல்றான். அதுக்கு கர்ணன் பதில் சொல்றான், ஒன்னு செய், அப்ப நான் சண்டை போடுறேன், அவர் ஓய்வெடுக்கட்டும்னு அனுமதி வாங்கி கொடு என்று கர்ணன் துரியோதன இடத்துல சொல்றான். அதை கேட்டுக்கொண்டு முட்டாள்தனமாக பீஷ்மாச்சார இடத்துல கேட்கறதுக்காக இவன் வருகிறான். கர்ணன் கூறுகிறான், மாசோச்ச பரத சிரேஷ்ட கரிஷேகம் பிரியந்தவ பீஷ்ம சாந்தனவஸ்தூர்ணம் அபயாது மகாரணாது. இந்த பெரும் யுத்த பூமியிலிருந்து பீஷ்மர் விலகட்டும், நான் இருந்து சண்டை போட்டு தரேன். நிவிற்த்தே யுதி காங்கேயே நியஸ்த சாஸ்திரேச்ச பாரத அகம் பார்த்தான் ஹனிஷ்யாமி சகிதான் சர்வசோம கைகின். நான் பார்த்தர்கள் அத்தனை பேரையும் அன்னைக்கே கொன்னுடுறேன், நாளை யுத்தம் மூடப்போறது, ஒன்பது நாள் யுத்தம், இந்த யுத்தத்துல மொத்த பேர் அழிச்சு விடுறேன், நீ போய் பீஷ்மரிடத்துல கேட்டுக்கொண்டு வா. துரியோதனன் வந்தான், கைகூப்பி வணங்கி பீஷ்மாச்சாரியரை பிரார்த்திக்கிறான். நாலா நாள் சொன்ன மொத்தத்தையும் மறந்துட்டு கேட்டான். இத்தனை சரித்திரம் ஒரு சொன்னார் இல்லையோ, இது இத்தனை அஞ்சு நாள் தான், எதுக்கும் எத்தனை நாள் தங்கணும்னு இருக்கு பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துப்போம், ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப வேகமா இருக்கும், கண்டிப்பா இந்த முடிவை பண்ணியே ஆயிடுறதுன்னு. நாலாம் நாள் வரும், ஒரு நாள் விடுறாப்புல வரும், இனிமே ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடறது இல்ல சாமி,
ரெண்டு வேளை தான் முடிவு எடுத்துட்டேன், இன்னென்ன விஷயங்கள்லாம் சாப்பிட்றது இல்லை, இந்தந்த காய்கறி சேர்த்துக்கிறது இல்லை, மூணு நாள் போகும், ஆனால் ஒரு வரவுக்காரர் வீட்டுக்கு போயிருப்போம், அவர் மத்தியானமாக இருக்கிறச்சே முக்கியமாக இது பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு. இல்லை நான் ரெண்டு வேளை தான் காத்தால் சாப்பிட்டேன், ராத்திரி வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா உறவுக்காரால் இருக்க மாட்டா தெரியுமோ இப்படின்னு அவர் சொல்லுவார். உணவு முக்கியமா, உறவுக்காரா முக்கியமா, சங்கல்பம் முக்கியமா, உறவுக்காரா முக்கியமா? உறவுக்காரா இருந்தா தானே நம்ம வாழவே முடியும். காற்றில் சங்கல்பம், அதோட விட்டுடுவோம். இவர் இத்தனை சங்கல்பம் பண்ணியிருக்காரோ இல்லை ரெண்டு வேலை சாப்பிட போறேன்னுட்டு அதோட காசில் போயிடும். அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா சரி போனா போதும், மறுநாள்லேருந்து ரெண்டு வேலை சாப்பிடலாமோ இல்லையோ, நேத்தே விட்டுட்டோம் இனிமே என்னன்னா அவ்வளவுதான். அத்தோட சங்கல்பம் மாறது பாருங்க, எல்லாம் நமக்கு சம்சாரத்தில் இழுப்பதற்கு எத்தனையோ வழிகள், வழிகளை தாங்கிறதுக்கு நம்மளும் உறுதி கொள்கிறோம். ஜனார்தனம் தான் நடத்தி கொடுக்கணும், வேற என்னன்னு கேட்க. அதனால துரியோதனம் வந்து பேசுறார், உவாச பிராஞ்சலி பீஷ்மம் பாஷ்ப கண்டோலு சோசன துவாம் வயம் துவாம் வயம் கி சமாஷித்திய சயுகே சத்ருசூதன. நீரும் எவ்வளவோ போரிட்டு பார்த்துட்டீர், ஆனா அவர்களுடைய பலத்தை எதிர்த்து உம்மால முடியல. ஆகவே ஒரு பிரார்த்தனை, ஒருவேளை கர்ணனவனா சண்டை போட சொன்னா அவன் ஜெயிச்சிருவனும் என்றான் துரியோதனம். நீர் போரில் இருந்து ஓய்வு எடுத்துக்கணும் சொல்லல, கர்ணனவனா போர் புரிய விட்டா ஜெயிப்பனும் புரிஞ்சு விட்டார் பீஷ்மர். கர்ணன் வரணும்னாலே நான் நின்னத்தானே, ஏன்னா அப்படித்தானே ரெண்டு பேரும் பேசி வச்சுருக்கோம். அவர் கோபத்தோட சொன்னார், இனி நாளை போரில் பார், உன் செஞ்சோற்று கடனை கழிக்கிறேன், இனிமேல் என்னிடத்தில் நீ பேச வராதே, இத்தோடு இது கடைசியாக இருக்கட்டும், உனக்காக நான் எவ்வளவோ போர் புரிஞ்சிட்டேன், ஒரு நாளைக்கு 10,000 பேரை கொல்றேன்னு சொல்லியிருந்தேன், சொன்னபடிக்கு நான் நடந்து விட்டேன், அகம் சர்வான் மகாராஜ நிகனிஷ்யாமி சோமகான் பாஞ்சாலாம் கேகையை சார்த்தம் கருஷாஞ்சேதி பாரத துவஜத சத்தியமேவாஸ்து ஜெகிபார்த்தான் சமாகத்தான். நீ போ, நீ விருப்பப்பட்டபடி சண்டை போடு, என்னிடத்தில் வராதே, என்னை யுத்த பூமியில் தனித்து விடு, எனக்கு உன் சகாயம் தேவையில்லை, யார் சகாயமும் வேண்டாம், நான் சண்டையிடுகிறேன், உன்னுடைய வார்த்தையை கேட்டுனுட்டேன், கொஞ்சம் பொறு, நான் என் கடனை தீர்க்கிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் ரெண்டே நாள், அவ்வளவுதான். 8 நாள் ஆயிடுச்சே, அவர் இப்ப 9 நாள் தானே சண்டைக்கு வரணும். தயையா எதிவா ராஜன் துவேஷபாவான் மம பிரபோ மந்த பாக்யதையா வாபி மம ரக்ஷசி பாண்டவான். பாண்டவர்களிடத்தில் இருக்கிற விருப்பத்தால் நான் வீரனுக்கு எதிராக சண்டை போடாதிருந்தேன்னு மட்டும் சொல்லாத துரியோதனா, அது இதுவரைக்கும் நான் பண்ணது கிடையாது, நான் தர்ம மார்க்கத்துல பிறழ்ந்தது ஒரே சமயம். பீஷ்மன் நினைச்சுக்கிறார், நம்ம ஏன் இதை போல துரியோதனை சொல்றான், ஒரு துளி நான் தர்மத்திலேருந்து பிறந்தது இல்லையே, நேர்ம மாறி நான் நடந்ததே இல்லையே நினைச்சுனுட்டு, வாஸ்தவம் தானே இவன் நம்மள வசவு வசது வாஸ்தவம் தானே, ஏன்னால் நான் மட்டும் இந்த ராஜசபையில தர்மத்தை கடைபிடித்திருந்தால் இந்த அதார்மிகன் வாயால் இந்த பட்டம் வாங்கியிருக்க மாட்டேன்னு யோசிச்சு பாக்குறாரு. எனக்கு இந்த பட்டம் எதுக்கா வந்தது, பிரம்மானுடைய சபையில உட்காண்டிருந்திருக்கேன், இந்திரன் என்ன ஜெயிக்க முடியாது, பரசுராமர் ஜெயிக்க முடியாது போயிட்டார், இப்படிப்பட்ட எனக்கு போய் இவன் வாயாலே நீர் வேணா ஓய்வெடுத்துக்கிறீரான்னு ஒரு வார்த்தை கேட்கணும், அவர்கள் பேர்ல இருக்கிற பாசத்தால நீர் சரையா சண்டை போடலையான்னு ஒரு வார்த்தை வாங்கணும்னால் ஏதோ பண்ணிருக்கேன், என்ன பண்ணேன்னு யோசிச்சு பாக்கிறார், தர்மத்தை மீறினோ இல்லையோ, அப்ப இவங்ககிட்ட நான் வாழ்ந்துதான் ஆகணும், இதுதான் நானே தான் ஆயிடுகான்னு புரிஞ்சுக்கணும். ஆண்டாள் தன் பாசுரத்தில், எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ சில்லன்னடையேன் மின் அங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயருதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுகான்னு பாசம். இந்த குற்றத்தை தானே ஏத்துக்கிறார், இங்க நிஜமா குற்றம் இருக்கே என்ன, இவர் நேர்மையா நடந்திருந்தா ஏன் ஊர் சொல்ல போறது, சொல்லிருக்கவே மாட்டாளோ இல்லையோ, அந்த குற்றத்தை உணர்ந்துட்டு சொல்றார், இனி என்ன தனிமையில் விடு, நான் என் இஷ்டத்துக்கு நாளை யுத்தம் புரிய வேண்டும். 9வது நாள் யுத்தம் தொடங்கிட்டு பெரும் போர், 9வது நாள் யுத்தத்தை சொல்றார். கௌரவர்கள் சர்வதோபத்திரமாய் அங்குமிங்கும் எல்லா விடத்திலும் சண்டை, கர்ணனுடைய அனுமதி வேண்டாம், கர்ணன் சண்டையிட வேண்டாம், நானே சண்டையிடுறேன்னு பீஷ்மாச்சாரியர் சொல்லிவிட்டார். கௌரவர்கள் சர்வதோபத்திரம்ங்கிற வியூகத்தை அமைத்தார்கள், பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் பெரும் சண்டை. அப்ப கண்ணன் அர்ஜுனனை தூண்டிண்டே இருக்கார், உன் சபதத்தை நிறைவேற்று அர்ஜுனா, இவரை கொல்றேன் கொல்றேன்னு சொல்லியிருக்கியே, உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுன்னு கண்ணன் தூண்டார். ஆனா பீஷ்மாச்சாரியர் அன்று செய்த போர் பாண்டவ சேனை சிதறி போயிடுது, ஏன்னா அவர் ஏற்கனவே கோபத்தில் இருக்காரோ இல்லையோ, அதனால அன்று கவசம் தரித்து தன் சண்டை தன்னுடைய வீரவில்லை எடுத்தார், அனைவரையும் அழித்தார். அன்று கௌரவர்களுக்கு ஏறுமுகம், 9வது நாள் ராத்திரி போர் முடியச்சே, பாண்டவ சைன்யம் இருந்த இடம் தெரியல, 1000 வீரர்கள் மாண்டு போனார்கள், ஏது செய்வதுன்னு தெரியாம எல்லாரும் தவிச்சிருக்கா. 9வது நாள் ராத்திரி துரியோதன அதாவது தர்மபுத்திரனும் கண்ணனும் அர்ஜுனனும் இவர்கள்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார்கள். அர்ஜுனன் கேட்கிறான், நாமும் நம்மால் ஆனதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். கண்ணன் சொல்றார், யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ண போறதா சொன்னீங்க அர்ஜுனா, 30 நிமிஷத்துல முடிச்சிருவேன், 40 நிமிஷத்துல முடிச்சிருவேன், அனாயாசமா முடிச்சிருவேன்னு சொன்னேன், ஆனா ஏனோ இன்னும் நடக்கல. கண்ணன் சொல்றார், ஏன் நடக்கலன்னு எனக்கு தெரியும்,
நடந்தது காரணம் உண்டு. இப்ப 9வது நாள் யுத்தத்தின் போதுதான் 2வது வருஷரே கண்ணனே இறங்கி போனார். அது மறுபடியும் இந்த 9வது நாள் யுத்தத்தின் போதும் கண்ணன் இறங்கி போய் போய் கேட்போம், அதுவும் நடக்காமல் அர்ஜுனன் தான் தடுத்து திரும்ப கொண்டு வந்துட்டார். அப்ப நடந்ததும் இப்ப நடந்ததும் ஒன்று. இது எப்போது கண்ணனுக்கு கோபம் வருது அதை மட்டும் வியாசர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். தன்னை எத்தனை அடிச்சாலும் ரத்த கண்ணா தொலைச்சாலும் ஒரு கோபம் வரதில்லை. ஆனா இனிமே 2 அங்குல இடம் அர்ஜுனன் உடம்புல இல்லேன்னு ஆச்சான். அந்த அளவுக்கு பீஷ்மன் அடிச்ச உடனே தான் கோபம் வந்தது. இனிமே அவர் 1 அம்பு போட்டா அர்ஜுனன் இருப்பானோ மாட்டானோன்னு கோபம், யாதவ சிம்ஹத்துக்கு கோபம். பிரகலாதனிடத்தில் அபச்சாரப்படைச்சேதான் நரசிம்மனுக்கு கோபம். ஹனுமானிடத்தில் அபச்சாரப்படைச்சேதான் ராமனுக்கு கோபம். அர்ஜுனனிடத்தில் அபச்சாரப்படைச்சேதான் கண்ணனுக்கு கோபம். திருப்பாணாழ்வாரிடத்தில் அபச்சாரப்படைச்சேதான் ரங்கநாத பெருமாள் கோபம். இவ எல்லாருக்கும் தங்கிட்டு அபச்சாரப்பட்டா கோபப்பட்டுக்க மாட்டேங்கிறார். ஆனா தன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டா கோபம் சொல்ற சொல்லி இத வராக பெருமான் வராக புராணத்தில் பூமாதேவியனிடத்துல சொல்றார். ஹே கிருஷ்ணே, ஹே வசுந்தரே, ஒரு நாள் நான் எங்கிட்டு அபச்சாரப்பட்டவன மன்னிக்காத விடுறதுல மன்னிக்கிறேன். பல கோடி காலம் என்னிடத்துல அபச்சாரமே பட்ட அசுர ராட்சசனா கூட இருக்கட்டும், ஒரு நாள் மனசு திருந்தி ஒரு புஷ்பத்தை கொண்டு என் திருவடியில போட்டு க்ஷமிக்கணும் நாள் அப்பவே நான் மறந்துடுறேன். அதே கல்பகோட்டி சதே நாமி நக்ஷமாமி வசுந்தரே, கல்பகோட்டி காலம் அபச்சாரப்பட்டாலும் நான் மறந்துடுறேன் ஒரு தாமரை. ஆனா ஒரு நிமிஷம் என் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டுட்டு கல்பகோட்டி காலத்துக்கு கோடிக்கணக்கான தாமர மலர்களை என் திருவடியில போட்டாலும் நக்ஷமாமி, அவனை நான் மன்னிப்பதில்லை மறப்பதே இல்லை. இது ஒரு மரபுண்டு. பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டால் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கலாம். ஒரு பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டா பாகவதன்ட்ட தான் போய் கேட்கணும். அத பகவானிடத்துல போய் மன்னிப்பு கேட்டா அவர் தரமாட்டார். அம்பரீஷனிடத்துல துர்வாசா அபச்சாரப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு கடைசியில பகவானிடத்திலேயே போய் நீ காப்பாற்றுன்னு சொல்ல எனக்கு தெரியாத அம்பரீஷங்காலேயே விழுந்துட்டார். துருவாசர் திரும்ப அம்பரீஷனிடத்துல விழுந்துதான் அபராத க்ஷாமணம் வேண்டார். ஆக பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டால் அவரிடத்தில் தான் போய் நாம் மன்னிப்பு வேண்ட வேண்டும். பாகவதால் தப்பா சொல்லிட்டு நேர பெருமாள் சன்னதியில வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு வெட்கமா இருக்கு, உங்ககிட்ட சொல்லுடுறேன்னு சொல்ல முடியாதுங்கிறார். 9வது நாள் சண்டை முடிஞ்சது. அன்று ராத்திரி எல்லாரும் மந்திராலோசனம். தர்மபுத்திரனுக்கு சந்தேகம் மேல எப்படி போறது, இன்று பீஷ்மர் யுத்தம் பண்ணினதை பார்த்தால் நாளையோட சண்டையை முடிச்சிருவர் கொள்ருக்கே என்று இவர்களுக்கு பயம். அப்போது பகவான் பேசுகிறார். சஞ்சயன் கூறுகிறான், ததோபிரவீன் மகாராஜ வாஷ்ணேயா குருநந்தனம் ரோசதேமே மகாப்ராஜ்ய ராஜேந்திர தவபாஷிதம் வக்துமர்ஹதி சத்யஞ்ச த்வயா பிருஷ்டோ விசேஷத தேவயன் தத்ர கச்சாம பிரஷ்டும் குருபிதாமஹ. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குருபிதாமகரான பீஷ்மாச்சாரியிடத்தில் போவோம். முதல் நாள் யுத்தம் தொடங்கிய போது யுதிஷ்டிரா நீ கேட்டாய், உம்மை கொல்லுவதற்கு வழி என்னான்னு கேட்டாய். இப்ப காலம் வரவில்லை, வரட்டும் கூறுகிறேன் உன் பிதாமகர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இப்ப காலம் வந்திருக்கு, ஆகவே திரும்ப ஒரு முறை போ, அவர் அழிவதற்குண்டான உபாயத்தை அவரிடத்திலேயே கேளு. யுதிஷ்டிரன் வந்தான், பீஷ்மரை விழுந்து வணங்கினான். அவர் திருமேனி முழுக்க அவர் உடம்பெல்லாம் செல்ல கண், இவாளுக்கும் ஒரே அடி, இரண்டு பக்கத்திலேயும் ரத்த கலரி. அப்ப வந்து பிரார்த்திக்கிறான், சத்தியமேதன் மகாபாகோ யதாவதசி பாண்டவ நாஹம் ஜேதும் ரணே சக்கியா சேந்திரைரபி சுராசுரை ஆத்தசஸ்திரோ ரணேயத்தா கிரகீத வரகார்முகா. யுதிஷ்டிரன் பிரார்த்திக்கிறார், இப்படியே சண்டை நடந்தா நாங்க தோத்துருவோம் போல் இருக்கே, நீர் இருக்கும் வரை ஜெயம் பிராப்தமாகாது போல் இருக்கே. பீஷ்மர் பதில் சொல்றார், இந்திரனே என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேனே யுதிஷ்டிரா, நான் இருக்கும் வரை உங்களுக்கு ஜெயம் கிட்டாது, ஆனால் உங்களுக்கு ஜெயம் கிட்டும். நான் உங்களுக்கு ஜெயம் இல்லேன்னு சொல்லல, நான் இருக்கிற வரைக்கும் ஜெயம் இல்லேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஒரே பதில் என்ன, நீர் போகணும், போனா தானே ஜெயம் கிட்டும். தத்தோ மாம் நியஸ்த சஸ்திரம் தூ ஏதே ஹன்யுர் மகாரதாக திரவமானே சீதே ச தவாஸ்மீதி ச வாதினி. என்னை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, நானே சொல்லித்தரேன். இமம்மே ஸ்ருணு ராஜேந்த சங்கல்பம் பூர்வ சிந்தித்தம் அமங்கல்ய துவஜம் திருஷ்டுவா ந யுத்தேயம் கதாச்சன. நான் இன்னாரோட இப்படி சண்டை போட மாட்டேன்னு ஒரு விரதம் வச்சிருக்கேன், இன்னாரோட சண்டை போடுவேன், இன்னாரோட சண்டை போட மாட்டேன். அதுல அமங்கல்ய துவஜம், ஒரு துவஜ கொடி, யார் போர் வீரன் கொடியோட வருகிறாரோ அதுல மங்களமற்ற கொடி கட்டப்பட்டிருந்தால் சண்டை போட மாட்டேன். ஏஷ திரௌபதோ ராஜன் தவசைன்யே மகாரதா சிகண்டி சமராமரிஷி சூரஸ்ச தமிதிஞ்சயா. இன்னார் யார் ஒருத்தன் மகனை இழந்தவனோ தாயை இழந்தவனோ சண்டை போட மாட்டேன். யார் ஒருத்தனுக்கு உண்மை பேச மாட்டானோ உண்மையான வீரன் இல்லையோ சண்டை போட மாட்டேன். யாரு விகலகரணன் தன்னுடைய அங்கங்கள் குறைந்தவனோ அவனோட சண்டையிட மாட்டேன். யாரு பெண்ணோ அவளோட சண்டை போட மாட்டேன். இந்த சிகண்டி முதலில் பெண்ணாக பிறந்து
அப்புறம் ஆண் தன்மையோடு இப்போது நிற்கிறான், அதனால் அவனோடையும் சண்டை போட மாட்டேன். அதுக்கு வழி சொல்றேன், சிகண்டி சமரா மருஷி சூரஸ்ச சமிதிஞ்சய ஜானந்திச்ச பவந்தோபி சவமேதது ரதாததம். அர்ஜுன சமரே சூரஹ, அர்ஜுனன் பெரிய சூரன், ஆனா அவன் நேர் நின்று என்ன ஜெயிக்க முடியாது. சிகண்டியை முன்னிறுத்தி கொண்டு என்னோட சண்டை போட சொல், அப்போ நான் சிகண்டி அடிக்க மாட்டேன், அவன் அடிக்க மாட்டேன்னு அர்ஜுனன் அடிக்கட்டும், அப்ப மட்டும்தான் நான் திரும்ப அடிக்காமல் இருப்பேன், என்னை ஜெயிக்க முடியும் என்று கூறினார். கேட்டுக்கொண்டார்கள். கிளம்பரிச்சே பீஷ்மர் சொன்னார், இதெல்லாம் உங்க பக்கத்துல வந்திருக்கிற வாசுதேவனே சொல்லிருக்கலாம், ஆனா வேணும்னு அவன் உங்களை என்னிடத்துல கூட்டின்னு வந்திருக்கான். இது தேவ அவராசரி கூடாதா, சிகண்டிய முன்னாடி நிறுத்தித்தான் பண்ணணும்னு கண்ணன் சொல்லியிருக்க மாட்டாரோ? கண்ணன் பதில் சொல்றார், எதையுமே ஆச்சாரியால் சொன்னதுதான் நல்லது பீஷ்மா, அதனாலதான் நான் விட்டு விடுறது, இதை நானே சொல்லியிருப்பேன், ஆனா நீ சொன்னதானே நல்லது. கண்ணனே கீதையை சொல்லி பார்த்துட்டு அது ரசிக்கலையாம், அதனால பட்டர் சாதிக்கிறார். இவர் கீதோபதேசம் பண்ணி ரசிக்கலேன்னுட்டு பீஷ்மர சாஸ்திரநாம உபதேசம் பண்ண சொல்லிட்டார், இல்லைன்னா இவர் பண்ணத்தான் அவரே சாஸ்திரநாமத்தையும் சொல்லிருக்கூடாதா? கீதையை சொல்லி பார்த்தாராம், பேச அது கஷ்டமா இருக்குன்னு கண்ணன் புரிஞ்சுட்டாராம். அது வேண்டாம் சுவாமி, கேட்கறது ரொம்ப சௌக்கியமா இருக்கு, சொல்றத விட கேட்கறது சுகம்னுட்டு உட்கார்ந்துட்டார். எல்லாரும் சாஸ்திரநாமம் கேட்டுருக்க இவரும் உட்காந்துட்டார். அப்ப கண்ணன் பேசின கீதையை விட கண்ணன் கேட்ட சாஸ்திரநாமத்துக்கு அத்தனை ஏற்றம். ஆக பீஷ்மரே தன்னை வதம் பண்ணுவதற்குண்டான உபாயத்தை சொன்னார். அடுத்த நாள் 10வது நாள் யுத்தம் பெருத்து தொடங்கிற்று. அப்போது கூறுகிறார், துரோணாச்சாரியர் சண்டை போட்டுருக்கார், பீஷ்மர் சண்டையிட்டு இருக்கார், கோரமான யுத்தம். துரோணர் பக்கத்தில் இருக்கிற அஸ்வத்தாமா முதலாளனிடத்துல சொல்றார், எனக்கு அனைத்து அசுப நிமித்தங்களும் தோன்றுகின்றன, இன்னைக்கு யுத்தம் சரியா முடிய போறதாக எனக்கு தெரியவில்லை, என்னென்ன தோன்றதுன்னு சொல்றார். பிரதானாம் பாண்டவேயானான் காகமானா மகாபலா நிமித்தானி நிமித்தஜா சர்வத்தோ வீக்ஷ வீரியவான் பிரதபந்தம் அநீகானி. ஆகாசத்துல கழுகுகள்லாம் அப்பிரதட்சணமா சுத்துறது பார், சேனங்கள்லாம் ஒன்ன ஒன்ன பிடிக்கிறது பார், அதோ சூரியன் மங்களா இருக்கார் பத்தியா, அவர் இன்னைக்கு பளிச்சுன்னு கூட இல்லை. திக்ஷாந்தானி கோராணி, திக்குகள் அத்தனையும் கோரமா இருக்கு, இருக்க வேண்டிய வெளிச்சத்தை காணவில்லை. வியாகரந்தி மிருகத்விஜாக நீச்சேர் கிருத்ரா நிலியந்தே, ஆகாசத்துல அந்த உயரத்துல பறக்க வேண்டிய கழுகு கீழே யுத்த பூமியை வட்டமிட்டு வட்டமிட்டு கீழே வந்திருக்குப்பார். நீச்சேர் நஷ்டப்பிரபை இவாதித்யா சர்வத்தோ லோகிதாதிஷா, எல்லா பக்கத்திலையும் ஒரு சகப்படி சாபல் இருக்கு பத்தியா, அதுவும் இருந்திருக்க கூடாது. ரசத்தே வெசத்தே பூமி, பூமி அப்படியே நடுங்குறாப்புல எனக்கு படுறது, நாம நடுங்கினாலே பூமி நடுக்கம் தெரியாது. கம்பதீவச்ச சர்வசா கங்கா கிருத்ரா பலாகாச்ச வியாகரந்தி முகுர்முகு சிவா செய்வா சிவா கோராக வேதயந்தோ மகத்பயம். அதனால் இன்னைக்கு எனக்கு பயமா இருக்கு, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட போறது. சேனையோருபயோச்சாபி சமந்தா சூயதே மகான் பாஞ்சஜன்யச்ச நிர்கோஷா காண்டீவச்ச நிஸ்வசா. மாத்தி மாத்தி பாஞ்சஜன்யத்தின் கோஷமும் காண்டீபத்தின் நாணொலியும் காதல படுறது. அதனாலே நாம் அனைவரும் பீஷ்மாச்சாரியரை இன்னைக்கு ரட்சித்தாக வேண்டும். எனக்கு என்னமோ தோன்றது, துரியோதனன் அடிக்கடி அவரிடத்துல போய் பேசி இருக்கிறான், அது அவர் மனத்துல கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அந்த கொதிப்போட சண்டை போடுறார். ஆனா ஒரு பிரதிஜை பண்ணிட்டு போடுறார், இன்று 10 நாள் யுத்தம், இன்று உன்னுடைய செஞ்சோற்று கடனை தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லிட்டு தான் அவர் சண்டை போட்டுருக்கார். ரிஷ்யந்தி ரோமகூபாணி சீத தீவசமே மனஹ, என் மனம் தவிக்கிறது, என்னுடைய மயிர்கூச்செறிந்து விட்டது. சிந்தையித்வா மகாபாகோ பீஷ்மார்ஜுன சமாகமம், ஒருவேளை இன்று அர்ஜுனன் பீஷ்மரோட சண்டை போட வந்துடுவானோ என்று எனக்கு பயமா இருக்கு. இன்றவன் சண்டையிட்டால் பீஷ்மர் தாங்க மாட்டார்னு எனக்கு தோன்றுகிறது என்று துரோணாச்சாரியர் கூறுகிறார். அமங்கல்யத்வதைச்சைவ யாக்ஞசேனிர் மகாபலஹ, யாக்ஞசேனி திருஷ்டத்யும்னன் என்னோடு சண்டையிட வருகிறான், நான் அவனோடு இப்ப சண்டை போட்டாகணும், நான் போகிறேன், அனைவரும் பீஷ்மாச்சாரியரை ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். திருஷ்டத்யும்னோட சண்டையிடறதுக்கு போனார். அப்ப பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் பெரும் போர். அப்பவே கண்ணன் சொன்னார், சிகண்டிய முன்னால் நிறுத்திக்கொள், அவன் ஒரு தேரில் வரட்டும், அவன் முன் தேரில் இருந்து அவரோட சண்டை போடட்டும், அவர் அடிக்க மாட்டார், நின் பின் தேரில் இருந்து கொண்டு சிகண்டிய தூண்டி விட்டு கொண்டே இரு, அவன் நேர யுத்தத்திலேருந்து போகாம சண்டையிடறதுக்கு சொல். தாஞ்ச சிக்ஷேப சங்க்ருத்தா பால்குணஸ்ய ரதம் பிரதி தாம் ஆபதந்தீம் சம்பிரேக்ஷ்ய ஜ்வலந்தீம் அசனீமிவ சமாதத்த சிதான் பல்லான் பஞ்ச பாண்டவநந்தன. பல பாண்டவர்களும் வீரர்களும் பீஷ்மர் தேரையே சூழ்ந்தார்கள், நடுவாக அவர் சிக்கினார். எத்தனை ஒரு துரியோதனனோ துச்சாசனனோ வரப்பார்த்தாலும் பீமசேனனும் அர்ஜுனனும் அவர்களை அருகில் விடவிட்டாமல் தள்ளினார்கள். சாத்யகி சல்யனை கவனித்துக் கொண்டான், அதே போல பகதத்தன் கடோத்கஜனோடு போரிட்டான். இப்படி ஒத்தொத்தரும் பீஷ்மருக்கு கிட்டக வராது பார்த்துட்டா
சிகண்டீது ரணே ஸ்ரேஷ்டஹ ரக்ஷமான கிரீட்டினா, கிரீட்டி அர்ஜுனன் ரக்ஷமானஹா, சிகண்டிய முன் நிறுத்தி நீ தைரியமா அவரோட போரிடு, நான் உன் பின்பக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் அர்ஜுனன் கூறுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பீஷ்மரை நோக்கி முன்னேறா. துரியோதனன் பெரும் படையை அனுப்பி வைத்தான் எப்படியாவது பீஷ்மரை ரட்சிச்சுடணுங்கிறதுக்காக. சிகண்டீது மகாராஜ பரதானாம் பிதாமகன் ஆஜகானோரசி குருதா நவபிர் நிசிதைஸ்வரைஹி. முதல் முறையா சிகண்டி ஓர் அம்பால் 9 அம்புகளை உருவாக்கி பீஷ்மருடைய நெஞ்சை பிளந்தான். அப்பதான் அவர் பேர்ல பட்டு பக்கவாட்டில் தைத்து கவசம் உடைய ஆரம்பித்தது. அதை பற்றி கவலைப்படாமல் மேலும் போரிட்டார், அவனை அடிக்கவில்லை. புன புனகா சதைரேனம் துவரமானோ தனஞ்சய சர்வகாத்ரேஷு சங்கிருத்தா சர்வ மர்மம் அக்காடையது. அவருடைய மர்மஸ்தானம் எல்லாம் அடிபட்டது, நெஞ்சு பிளந்தது, தோள்கள்ல இருந்து ரத்த ஆறு ஓடுகிறது. பூம பிராணாரு ஜந்தி நேமே பாணாக சிகண்டினா நாசயந்தீவ மே பிராணான் யமதூதா இவாகதாக. அப்ப வரிசையா அர்ஜுனன் அம்பு விடுறான், சிகண்டி அம்பு விடுகிறான். அம்புகளை மொத்தம் தன் சரீரத்தை தாங்கிட்டு பீஷ்மர் கேட்கிறார், அர்ஜுனா இந்த அம்புகள் எனக்கு வெப்பத்தை ஏற்படுத்துகின்றன, என் சரீரம் தாங்கலே, ஒன்னே ஒன்னு சொல், இவை உன் அம்புகளாக இருக்க வேண்டும்னு விருப்பப்படுகிறேன். இது மச்சப்பேர் அம்பாக, இது சிகண்டி அம்பு என்னை கொண்டுத்துன்னு இருக்கக்கூடாது, இது உன் அம்பு என்னை அழித்ததுன்னு இருக்க வேண்டும். அப்போ அவர் விட்டு கொடுக்குறதா இல்லை. இதுல சிகண்டி அடிச்சு பீஷ்மர் போயிட்டாருன்னா பேர் என்னாருது? இப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியர் சிகண்டி அடிச்சு போனார்னு ஒத்துப்பறா? அதனால எனக்கு உள்ள வெப்பமா இருக்கே, இந்த வெப்பத்தை கொடுக்கிற அம்புகள் சிகண்டியுடையனவா உன்னுடையவனவா? இந்த ஒரு வார்த்தை பதில் சொல். அப்ப அர்ஜுனன் பார்த்தார், சிகண்டி முன்னாடி இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கட்டும், தான் பின்னாடியில இருந்து தானே அம்பு விட ஆரம்பித்தான். பீஷ்மர் பேர்ல அம்பு விடறது, ஆனா சிகண்டியை தாண்டி பீஷ்மரால அர்ஜுனன் அடிக்க முடியல. முன்னால் சிகண்டி நிக்கிறதுனால அவர் திரும்ப திரும்ப வேற மார்க்கம் போனார், ஆனா சிகண்டி அவரை போக விடாமல் சுத்தி சுத்தி முன்னாடியே வந்து நின்றார். இப்படி மாற்றி மாற்றி வியூகம் அமைத்து போரிட அவருடைய மேகம் முழுக்க, அவருடைய மேனி முழுக்க ஓரோர் இடமாய் அணுவணுவாய் அடிபட்டது. இனி ஓரிடம் மிச்சமில்லை. நிபாதயத கிருண்ஹீத யுத்தம் அவகிருந்தத இத்தியாசி துமல சப்த ராஜன் பீஷ்மரதம் பிரதி. பிடியுங்கள் பிடியுங்கள், பீஷ்மர் விழப்போகிறார் என்று துரியோதன படைகளும் ஓடி வருது, பாண்டவ சேனைகளும் ஓடி வருது. அவரானா நடு நாயகமாக அதீதமான வெண் உடுப்பிலே, வெண் கொச்ச கொடைக்கு கீழே, வெண் புறவிகளிலே மேனி முழுக்க ரத்த சகப்பா சொட்ட, அந்த வெளுப்புக்கும் அந்த சகப்புக்கும் ஆகாசத்தில் இருந்த சகப்புக்கும் அர்ஜுனனுடைய வெண்புறவி வெண்தேருக்கும் ஆகாசத்துல இவருக்கு அவனுக்கும் போயிட்டு வர அம்புகளுக்கும் ஒரு தேவ யுத்தத்தை போலே. எங்கோ தேவதைகள் யுத்தம் பண்றாப்புல யுத்தம் நடந்தது. அதே நேரத்தில் நீலமேக சியாமளனாய் கருத்த திருமேனியோடைய ரத்தத்தை பெற்றுக்கொண்டு கண்ணன் தேரோட்டி அமர்ந்திருந்தார். இப்படி வரிசையாக அம்புகள் தைக்க இனி நம்மால் தாங்க முடியவில்லைன்னு உருண்டார், தேரிலிருந்து கீழே விழுந்தார். ஹாஹேதி திவி தேவானாம் பார்த்திவானாஞ்ச பாரத பதமானே ரதாத் பீஷ்மே பபு வசு மகாஸ்வனா. ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள் கந்தர்வர்கள் கீழே இருக்கிற ரிஷிகள்லாம் ஹாஹா பீஷ்மரா விழுந்து விடுவார், அன்று பிரதிஜை பண்ண நாளிலிருந்து இவர் தான் பீஷ்மர், பயங்கரர். அவர் எடுத்த முடிவுக்கு யாரும் எதிர்த்து நின்றதில்லை. அந்த பீஷ்மரை போய் அடிச்சு விழுச்சுட்டாலே, இது நம்ப தகுந்ததாகவே இல்லையே. பீஷ்மர் ஒரு பக்கத்துல போரிட்டு அது தோற்குமா பீஷ்மர் விழுவரா? அது கண்ணன் எதிரடியில் இருந்ததால் தான் நடந்தது என்று ரிஷிகள் எல்லாம் பேசுகிறார்கள். சரதல்பே மகேஷ்வாசம் சயானம் புருஷ ரிஷபம். அவருடைய உடம்பு முழுக்க சுத்தும் அம்பு தச்சிருந்ததுனால் ரதத்திலேருந்து தேர்லேருந்து கீழே விடுறார். விழுந்த போது உடம்பு பூமியிலேயே படலே படாமல் அது உடம்பு முழுக்க குத்தின் இருக்கிற அம்புகளோட கீழே போய் உருண்டார். உருண்டது அவ்வளவழகா உருண்டு போய் அந்த அம்புகளே படுக்கையாக குத்தி கொண்டு நிற்க, அதன் பேல் தன் நீண்ட கால்களையும் கைகளையும் நீட்டிக்கொண்டு தலையை மட்டும் கீழே தொங்கிக் கொண்டு பீஷ்மர் கிடந்தார். ஏன்னா இது வரைக்கும் சிரசை எதுவும் வேதிக்கலே, தலையில அம்பு விடலே, உடம்பு முழுக்க அம்பு விட்டாச்சு விழுந்துட்டார். விழுந்துட்டார் பீஷ்மர் மரணமடைந்தார்னு கூக்குரல்றா, தவிர உயிர் பிரியவில்லை, உயிர் அவளோட தான் இருக்கு. ஆனா மேல தேர்லேருந்து கீழே உருண்டுட்டார். உருண்டவர் இடத்துல சுத்தி எல்லாரும் ஓடி வரா. கதம் மகாத்மா காங்கேயா சர்வசஸ்திரபிருதாம் வரா காலகர்த்தா நரவியாக்கிரா சம்பிராப்தே தட்சிணாயனே. தட்சிணாயனம் தான் ருத்து. அப்போது வந்திருக்கிற ரிஷிகள் சாத்தர்களை பார்த்து பீஷ்மர் சொல்றார், இந்த ருத்து தட்சிணாயனம், நான் இன்னும் சிறிது காலம் உத்தராயணம் வருவதற்கு காத்திருக்க போகிறேன், அதுவரை இந்த அம்பு படுக்கையில் தான் படுக்க போகிறேன், என் உயிர் என் இச்சையால் தான் பிரியும், ஆகவே உத்தராயணம் வரட்டும், அப்புறம் நான் உயிரை விடுவேன். சிதோஸ்மீதி காங்கேயா தச்சிருத்வா வாக்கியம் அப்ரவீத், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், உத்தராயணத்துலதான் உயிர் பிரியும், உத்தராயணம் அன்பிச்சன்னு பீஷ்மஹா குரு பிதாமகா
தத்தம்பாதினோ ஹம்சாக துவரிதா மானசௌகசா. உடனே மானசரோவத்திலேருந்து அம்சப்பறவை எல்லாம் வந்துருத்தோம். பீஷ்மர் கீழே விழுந்திருக்கார், அவரை நம்ம லாலனம் பண்ணணுங்கிறதுக்காக மானசரோவரத்திலேருந்து ஹம்சப்பறவை, ஆகாசத்திலேருந்து தேவர்கள், மேன்மேலும் சித்த சாரணர்கள் அனைவரும் அவருக்கு அருகே வந்து பிரதட்சணம் செய்தார்கள். தேது பீஷ்மம் சமாசாத்திய ரிஷயோ ஹம்சரூபிணா அபஷ்யன் சரதல்பஸ்தம் பீஷ்மம் குருகுலோத்வாகம். குருகுலத்துக்கே தலைவரான பீஷ்மரை வலம் வந்தார்கள். அனைவரும் அவரை தொட்டு தொட்டு வணங்கினார்கள். கமிஷ்யாமி ஸ்வகம் ஸ்தானம் ஆசீத்யன்மே புராதனம் உதகாயன ஆதித்தே ஹம்சாஹா சத்தியம் பிரவீமிவாக. ஹம்ச ரூபத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளே, உங்களிடத்தில் உண்மை கூறுகிறேன். உதகாயனம், உத்தராயணம் வந்ததானால் நான் உயிர் பிரிந்து போவேன். நீங்கள் அத்தனை ஆசீர்வதிக்கணும். நான் அதே சொர்க்க பூமிக்கு ஆசைப்பட்டபடிக்கு போகணும்னு சொல்ல வேண்டும். ரிஷிகளெல்லாம் அவனிடத்தில் விடை பெற்றார்கள். கமிஷ்யாமி ஸ்வகம் தஸ்மாத் பிராணான் தாரயிஷ்யே முமூஷு ருதகாயனே யஷ தத்தோ வரோமக்கியம் பித்ராதேன மகாத்மனம். என் தகப்பனார் தான் நீ ஆசைப்பட்டபடிக்கு சொர்க்கமடையலான்னு சொல்லியிருக்கார், அதனால் தான் நான் உத்தராயணத்துக்கு காற்றிருக்கிறேன். கீழே விழுந்தார். எல்லாரும் அருகிலே வந்தார்கள். அர்ஜுனாதிகளுக்கும் வருத்தம், துரியோதனன் முதலானோக்கும் வருத்தம். திருத்ராட்டன் கேட்கிறான், கதம் ஆசம்ஸ்ததா யோதா ஹீனா பீஷ்மேன சஞ்சயன் பலினா தேவகல்பேன குருவர்த்தே பிரம்மச்சாரினா. அந்த குருவை இழந்துட்டு எப்படி எல்லாரும் உயிரோடு இருக்கார்கள்? இத திருத்ராட்டன் பக்கத்தில் இருக்கிற சஞ்சயன் இடத்துல கேட்கிறார். அதுதான் காலத்தின் கோலம் திருத்ராட்டா. எப்படி உயிரோடு இருக்கான்னு கேட்கறியே, மறுநாள் கார்த்தால அதே துந்துபிய வாசிச்சு சண்டை போட்டா தெரியுமோ? இவ்வளவு பெரிய பீஷ்மர் கீழே விழுந்திருக்கார், அத்தோடது போச்சு. எப்ப என்ன சொல்லிக்கிறோம் நம்ம, உப்பும் தண்ணியும் பட்டால் அனைத்தும் போயிடுச்சுங்கிற மூல்யம். ஒருத்தர் போயிடுவார், போன வாழோட நம்ம எல்லாம் கூட போயிட்டு இருக்கோமாண்ணா? அப்படி கேள்விப்படல. போன வாழ கொண்டு போறோம், காரியம் முடியறது, முடிச்சுட்டு திரும்பி வரச்சேவே தளிக ஆயிடுத்தான்னு கேட்டுதான் வரும். சுவாமி போனீரே, கொஞ்சம் கூட போய் பார்த்துட்டு வரக்கூடாது, கொஞ்ச தூரம் அவர் மேல போறார், நானும் வேணா கூட போயிட்டுறேன் அப்படின்னு போயிட்டு வரலாமாண்ணா? வேண்டாம் வேண்டாம் சுவாமி, அவர் போறவர் அவர் போட்டோம், நம்ம ஜாகிரதையா இருக்கணும்ங்கிற மூலியம். இவ்வளவு தான் இந்த வாழ்க்கை நியதி. அடுத்த வேளை சோற்றுக்கு எப்ப சமையல்னு பார்ப்போம். தீட்டு இல்லாதவா பண்ணணுமா, தீட்டு இருக்கிறவா பண்ணணுமா, கோவில்ல சொல்லியாச்சா மடத்துல சொல்லியாச்சான்னு கேட்டுட்டே வருவா. இவ்வளவுதானே இது வேற, அதுக்கு பால் தயாரா இருக்கா, அது வேற வச்சுருவா. வந்த உடனே ஏதேனும் சாப்பிட வேண்டும்னு மரபு சாப்பிடுங்குவா. ஹாஹேதி திவி தேவானாம் பார்த்திவானாஞ்ச பாரத பதமானே ரதாத் பீஷ்மே பபு வசு மகாஸ்வனா. ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள் கந்தர்வர்கள் கீழே இருக்கிற ரிஷிகள்லாம் ஹாஹா பீஷ்மரா விழுந்து விடுவார். அன்று பிரதிஜை பண்ண நாளிலிருந்து இவர் தான் பீஷ்மர், பயங்கரர். அவர் எடுத்த முடிவுக்கு யாரும் எதிர்த்து நின்றதில்லை. அந்த பீஷ்மரப்பை அடிச்சு விழுந்துட்டாலே, இது நம்ப தகுந்ததாகவே இல்லையே. பீஷ்மர் ஒரு பக்கத்துல போரிட்டு அது தோற்குமா, பீஷ்மர் விடுபரா? அது கண்ணன் எதிரடியில் இருந்ததால் தான் நடந்தது என்று ரிஷிகள் எல்லாம் பேசுகிறார்கள். சரதல்பே மகேஷ்வாசம் சயானம் புருஷ ரிஷபம். அவருடைய உடம்பு முழுக்க சுத்தும் அம்பு தச்சிருந்ததுனால் ரதத்திலேருந்து தேர்லேருந்து கீழே விடறார். விழுந்த போது உடம்பு பூமியிலேயே படல, படாமல் அது உடம்பு முழுக்க குத்தின் இருக்கிற அம்புகளோட கீழே போய் உருண்டார். உருண்டது அவ்வளவழகா உருண்டு போய் அந்த அம்புகளே படுக்கையாக குத்தி கொண்டு நிற்க, அதன் பேர் தன் நீண்ட கால்களையும் கைகளையும் நீட்டிக்கொண்டு தலையை மட்டும் கீழே தொங்கிக் கொண்டு பீஷ்மர் கிடந்தார். ஏன்னா இதுவரைக்கும் சிரசை எதுவும் வேதிக்கல, தலையில அம்பு விடல, உடம்பு முழுக்க அம்பு விட்டாச்சு. விழுந்துட்டார், விழுந்துட்டார், பீஷ்மர் மரணமடைந்தார்னு கூக்குரல்றா. தவிர உயிர் பிரியவில்லை, உயிர் அவளோட தான் இருக்கு. ஆனா மேல தேர்லேருந்து கீழே உருண்டுட்டார். உருண்டவர் இடத்துல சுத்தி எல்லாரும் ஓடி வரா. கதம் மகாத்மா காங்கேயா சர்வசஸ்திர பிரதாம் வரா காலகர்த்தா நரவியாக்ரஹ சம்பிராப்தே தட்சிணாயனே. தட்சிணாயனம் தான் இப்ப ருத்து. அப்போது வந்திருக்கிற ரிஷிகள் சாத்தர்களை பார்த்து பீஷ்மர் சொல்றார், இந்த ருத்து தட்சிணாயனம், நான் இன்னும் சிறிது காலம் உத்தராயணம் வருவதற்கு காத்திருக்க போகிறேன். அதுவரை இந்த அம்பு படுக்கையில் தான் படுக்க போகிறேன். என் உயிர் என் இச்சையால் தான் பிரியும். ஆகவே உத்தராயணம் வரட்டும், அப்புறம் தான் உயிரை விடுவேன். சிதோஸ்மீதி காங்கேயா தச்சிருத்வா வாக்கியம் அப்ரவீத், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், உத்தராயணத்துல தான் உயிர் பிரியும். உத்தராயணம் அன்பிச்சன்னு பீஷ்மஹா குருபிதாமஹா தத்தம்பாதினோ ஹம்சாக துவரிதா மானசௌகசா. உடனே மானசரோவத்திலேருந்து அம்சப்பறவை எல்லாம் வந்துருத்தோம். பீஷ்மர் கீழே விழுந்திருக்கார், அவரை நம்ம லாலனம் பண்ணணுங்கிறதுக்காக மானசரோவரத்திலேருந்து ஹம்சப்பறவை, ஆகாசத்திலேருந்து தேவர்கள், மேன்மேலும் சித்த சாரணர்கள் அனைவரும் அவருக்கு அருகே வந்து பிரதட்சணம் செய்தார்கள். தேது பீஷ்மம் சமாசாத்திய ரிஷயோ ஹம்சரூபிணா அபஷ்யன் சரதல்பஸ்தம் பீஷ்மம் குருகுலோத்வாகம்.
குருகுலத்துக்கே தலைவரான பீஷ்மரை வலம் வந்தார்கள். அனைவரும் அவரை தொட்டு தொட்டு வணங்கினார்கள். கமிஷ்யாமி ஸ்வகம் ஸ்தானம் ஆசீத்யன்மே புராதனம் உதகாயன ஆதித்யே ஹம்சாஹா சத்யம் பிரவீமி வா. ஹம்ச ரூபத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளே, உங்களிடத்தில் உண்மை கூறுகிறேன். உதகாயனம் உத்தராயணம் வந்ததானால் நான் உயிர் பிரிந்து போவேன். நீங்கள் அத்தனை ஆசீர்வதிக்கணும். நான் அதே சொர்க்க பூமிக்கு ஆசைப்பட்டபடிக்கு போகணும்னு சொல்ல வேண்டும். ரிஷிகளெல்லாம் அவனிடத்தில் விடை பெற்றார்கள். கமிஷ்யாமி ஸ்வகம் தஸ்மாத் பிராணான் தாரயிஷ்யே முமூஷு ருதகாயனே யஷ தத்தோ வரோமக்கியம் பித்ராதேன மகாத்மன. என் தகப்பனார் தான் நீ ஆசைப்பட்டபடிக்கு சொர்க்கமடையலான்னு சொல்லியிருக்கார். அதனால் தான் நான் உத்தராயணத்துக்கு காத்திருக்கிறேன். கீழே விழுந்தார். எல்லாரும் அருகிலே வந்தார்கள். அர்ஜுனாதிகளுக்கும் வருத்தம், துரியோதனன் முதலானோக்கும் வருத்தம். திருத்ராட்டன் கேட்கிறான், கதம் ஆசம்ஸ்ததா யோதா ஹீனா பீஷ்மேன சஞ்சயன் பலினா தேவகல்பேன குருவர்த்தே பிரம்மச்சாரினா. அந்த குருவை இழந்துட்டு எப்படி எல்லாரும் உயிரோடு இருக்கார்கள்? இதை திருத்ராட்டன் பக்கத்தில் இருக்கிற சஞ்சயன் இடத்துல கேட்கிறார். அதுதான் காலத்தின் கோலம் திருத்ராட்டா. எப்படி உயிரோடு இருக்கான்னு கேக்குறியே, மறுநாள் கார்த்தால அதே துந்துபிய வாசிச்சுட்டு சண்டை போட்டா தெரியுமோ? இவ்வளவு பெரிய பீஷ்மர் கீழே விழுந்திருக்கார், அத்தோடது போச்சு. எப்ப என்ன சொல்லிக்கிறோம் நம்ம, உப்பும் தண்ணியும் பட்டால் அனைத்தும் போயிடுச்சுங்கிற மூலியம். ஒருத்தர் போயிடுவார், போனவாளோட நம்ம எல்லாம் கூட போயிட்டு இருக்கோமா? அப்படி கேள்விப்படல. போனவாளை கொண்டு போறோம், காரியம் முடியறது, முடிச்சுட்டு திரும்பி வரச்சேவே தளிகா ஆயிடுத்தான்னு கேட்டுதான் வரும். சுவாமி போனீரே, கொஞ்சம் கூட போய் பார்த்துட்டு வரக்கூடாது, கொஞ்சம் தூரம் அவர் மேல போறார், நானும் வேணா கூட போயிட்டுறேன் அப்படின்னு போயிட்டு வரலாமாண்ணா? வண்டு வேண்டாம் சுவாமி, அவர் போறவர் அவர் போட்டோம், நம்ம ஜாகிரதையா இருக்கணும்ங்கிறமோ இல்லையோ? இவ்வளவு தான் இந்த வாழ்க்கை நியதி. அடுத்த வேளை சோற்றுக்கு எப்ப சமையல்னு பார்ப்போம். தீட்டு இல்லாதவா பண்ணணுமா, தீட்டு இருக்கிறவா பண்ணணுமா, கோவில்ல சொல்லியாச்சா மடத்துல சொல்லியாச்சான்னு கேட்டுட்டே வருவா. இவ்வளவு தானே இது வர, அதுக்கு பால் தயாரா இருக்கா, அது வேற வச்சுருவா. வந்த உடனே ஏதேனும் சாப்பிட வேண்டும்னு மரபு சாப்பிடுங்குவா. என்ன திருத்தராட்டா கேட்டு இருக்கே, மறுநாள் இதே சண்டை நடந்தது. இப்பேற்பட்டவர் கெஞ்சிட்டு போயிருக்கார். சரதல்பத்திலேருந்து அன்னைக்கு ராத்திரி துரியோதன இடத்துல கெஞ்சறார். அன்னைக்கு நாலாவது நாள் சொன்னதை யோசிச்சு பாத்தியா துரியோதனா? திரும்ப ஒரு தினம் சொல்றேன், அபச்சாரப்படாதே. நரநாராயணர்கள் தான் திரும்ப கிட்டனும் அர்ஜுனனும், அதனால வேண்டான்னு மறுபடியும் சொல்றார். தலையணை இல்லாமல் தலை தொங்கி இருந்தது. அடுத்த அத்தியாயம், அஸ்மசாரமயம் நூனம் ஹிருதயம் மம சஞ்சய ஸ்ருத்வா வினிகிதம் பீஷ்மம் சததா தன்ன தீர்க்கதே. அப்போது பீஷ்மர் இது சஞ்சயன் திருத்தராட்டத்துல சொல்லிட்டு இருக்கார். அங்க நடந்த ஆச்சரியமான ரெண்டு விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கோ. தேது பீஷ்மம் சமாசாத்திய சயானம் பரதரிஷவம் அசரதல்பத்தில் அம்புப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற பீஷ்மரே இவர்களெல்லாம் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அங்க நிக்கிறவாளை பார்த்து, என் தலை தொங்கறது, ரொம்ப கழுத்து வலிக்கிறது, அதுக்கு தகுந்த தலையணை இருந்தா கொண்டு கொடுக்குறீளா அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறார். சிரோமே லம்பதே அத்தியர்த்தம் உபதானம் பிரதீயதாம் தத்தோ நிருபாகா சமாஜக்னு தனூனிச்ச மிருதூனிச்ச. ரொம்ப நல்ல இலவம்பஞ்சில பண்ண தலகாணி எல்லாரும் எடுத்துட்டு வந்தா. மெத்து மெத்துன்னு இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கு, திண்டு தலகாணி எல்லாத்தையும் வச்சுக்கோம்னு கொண்டு கொடுக்குறாளாம். உபதானானி முக்கியானி நைச்சத்தானி பிதாமக. தன் தலை அந்த தொங்கின தலையே ஆட்டுட்டார். இதெல்லாம் எனக்கு இல்ல. நைதானி வீரசையாசு யுக்த ரூபாணி பார்த்திவாக. இப்பேற்பட்டவன் கீழே விழுந்திருக்கேன், வீரசையா படுக்கையில படுத்துருக்கேன், இந்த மெத்து தலகாணியை வச்சுக்கிறதா எனக்கு? தனஞ்சய மகாபாகோ சிரோமே தத லம்பதே, என் தலை ஆதாரம் இல்லாம தவிக்கிறது. ஏ தனஞ்சய அர்ஜுனா, எனக்கு தகுந்த தலகாணி கொடுக்குறியா என்று பீஷ்மர் கேட்கிறார். ஆக்ஞாபய குருசிரேஷ்ட சர்வசத்திர விருதாம்பர, நீர் என்ன ஆணையிடுகிறோரோ செய்கிறேன், ஆனால் தலகாணி இப்போ கொடுத்துருவேன், உமக்கேற்ற தலையணை கொடுப்பேன், ஆனா தலையணையை கொடுக்கிற அளவுக்கு உம்மை ஆக்கிவிட்டேனேன்னு தான் நான் வருத்தப்படுகிறேன். இந்த தலை எவ்வளவு நிமிர்ந்து நின்றுக்கும், இந்த கையில இருக்கிற வில்லு எத்தனை பேருக்கு பதில் சொல்லியிருக்கோம், ஆனா அத்தனை போச்சே. பால்குனேபி ததே துக்வா விவசாயம் அரோச்சயத்து, என்ன பண்ணலாம்னு பால்குனி யோசித்தான். அவனே பால்குண, மாச நட்சத்திரத்துல பிறந்த முடியாத பால்குணன்னு பேர். கிருஹ்யாம் கிருஹ்யா கிருஹ்யானு மந்திர காண்டீவம் சரான் சன்னத பர்வண அனுமான்ய மகாத்மானம் பரதானாம் மகாரதம். மகாரதியான அர்ஜுனன் எது யாருக்கு தகுந்ததா இருக்கிறது யோசித்து தன் காண்டீவத்தை பிடித்தான், மந்திரத்தை உச்சரித்தான், அவர் தலைக்கருகே எய்தான். அது மூன்று அம்புகளாக போய் தைத்து பூமியிலேருந்து ரெண்டு பக்கம் ரெண்டு அம்பு இப்படி, ஒரு பக்கம் ஒரு அம்பு அப்படி. இது தலைகீழ் விடணுமே, என்ன அம்பு எப்படி தலகணையா தாங்கணுமோ அதுக்கு தகுந்தாப்பல் அம்புகள் போய் பூமியில தைச்சு நிற்கணுமோ இல்லையோ, தைத்து விட்டான். தலையை தானே அம்புகள் தூக்கி நிறுத்திட்டு அப்பதான் எல்லாரையும் கண் கொண்டு பார்த்தார். இது நேரம் தலை தொங்கிட்டு இருந்தது உங்களை பார்க்க முடியல, இப்பதான் தலை நிமிர்ந்து இருக்கிறது நான் பார்க்கிறேன் என்று திருப்தியோட துரியோதனனை பார்த்து சொன்னார். நீங்கள்லாம் எதை எடுத்துன்னு வர ஓடி நிற்பத்திடார்,
அவன் எதனால எனக்கு தலையணை கொடுத்திருக்கான்னு பாத்தியா, வீரனை மதிக்க கற்றுக்கொள். மேலும் உபாதிஷ்டன் நதோ வைத்தியாக சல்யோத்தரண கோவிதாக சர்வோபகரணை யுக்தாக குஷலை சாது சிக்ஷிதாக. உடனே நிறைய வைத்தியர்கள்லாம் வந்தா வந்து லேபங்கள் உடம்புக்கு போக வேண்டிய லேக்கியம் எல்லாம் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் போட்டு கழும்பு போட்டுண்டா காயம் ஆழிப்படும் இல்லையோ. இவர் எப்படி உத்தராயணம் வரைக்கும் இருக்க போறார், அதனால காயத்தாத்தி வலிய போக்குவோங்கிறதுக்காக கொண்டுதா. அப்ப பீஷ்மர் எல்லாரையும் தடுத்தார். கஷத்திர தர்மே பிரசஸ்தாம் ஹி பிராப்தோஸ்மி பரமாங்கதி நைஷ தர்மோ மகிபாலாக சரதல்ப கதஸ்தமே. இந்த தர்மம் அம்பு படுக்கையில படுத்துருக்கிறேன் எனக்கு கூடாது. ஒரு க்ஷத்திரியன் வைத்தியம் பண்ணி கொண்டா வலியை போக்கிக் கொள்வது, வலியை தாங்கிக் கொள்வதுதான் க்ஷத்திரியனின் கடமை. வைத்தியர்களே போங்கள், வந்ததற்கு நன்றி என்று பீஷ்மர் கூறினார். ஒரு வைத்தியம் பண்ணலே, ஒரு கழிம்பு போடலே, அந்த ரத்தத்தோடையே இருந்தார். தச்ருத்வா வசனம் தஸ்ய புத்திரோ துரியோதனஸ்தவ. வந்திருந்த வைத்தியர்களுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணி துரியோதனன் அனுப்பிச்சுட்டான். அடுத்த சரித்திரம், ஏ அர்ஜுனா என் உடம்பெல்லாம் வேகிறது, நீ விட்ட அம்புகளாலே நான் கொதிக்கிறேன், பக்கத்துல இருந்தவாளை பார்த்து தண்ணீர் குடிக்கணும்னு கேட்டார். சராபிதப்த காயோபி சஸ்திர சம்பாத மூர்ச்சிதம் பானீயமிதி சம்பிரேக்ஷ்ய ராஜஸ்தான் பிரத்ய ராஜா ராஜ்யஸ்தான் பிரத்யபாஷத உபானீதந்து பானீயம் திருஷ்டுவா சாந்தனவோப்ரவீத். எனக்கு உடனே தண்ணி குடிக்கணுமேனு கேட்டார். அவாவா வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லா பாத்திரத்தையும் தீர்த்தம் உண்டுதா. அவர் சொன்னார், இந்த பாத்திரத்துல தீர்த்தத்தை நான் சாப்பிட முடியாது, நான் அம்பு படுக்கையில யுத்த பூமியில கிடக்கிறேன், ராஜான்னு சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் இங்க கிடக்கல. ஏ தனஞ்சயா, எனக்கு ஏற்ற தண்ணீர் கொடுப்பாயா என்று அவனிடத்தில் கேட்டார். தக்ய தீவ சரீரம் மே சம்பிருத்த தபேஷுபி மர்மாணி பரிதூயந்தே முகஞ்ச பரிசுஷதி. ஏன் தெரியுமா அர்ஜுனா, உங்ககிட்டயே எல்லாரும் விடுறா, உன் அம்புனாலதானே என் உணவு தவிக்கிறது, அப்ப தவித்ததற்கு நீ தான் தீர்த்தம் கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறா போல் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வர தெரியவில்லை, எனக்கேற்ற தண்ணீர் நீ கொண்டு வருவாயா. தத பிரதட்சிணம் கிருத்வா ரதேன ரசினாம்பரா பர்ஜன்யாஸ்திரேன சம்யோஜ்ய சர்வலோகஸ்ய பஷ்யதா. அதே சமயம் அர்ஜுனன் பீஷ்மாச்சாரியர் வலம் வந்தான், தன் தேரில் ஏறி உயரமான இடத்தில் நின்றான். தான் அம்புகளாலே பர்ஜன்யாஸ்திரத்தை விட்டான் வாருணாஸ்திரம். பர்ஜன்யாஸ்திர வாருணாஸ்திரத்தை விட பீஷ்மனுடைய வாய்க்கு பக்கத்துல அது கீழே போய் தைத்து அங்கிருந்து ஊற்றெடுத்து நேர பீஷ்மனுடைய வாயில வந்து விழுந்துதான். அதை குடித்து சாந்தி அடைஞ்சிட்டு சொல்றார். கர்மணாத்தேன பார்த்தஸ்ய சக்கரசேவ விகுருவதா விஸ்மயம் பரமம் ஜக்முஹு ததஸ்தே வசுதாதிபா. பார்த்தாயா, இந்த வேலையை இந்திரன் கூட செய்திருக்க முடியாது, லோகத்துல யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத இப்படி பர்ஜன்யாஸ்திரத்தை பிரயோகித்து இத போல ஒரு மனிதனுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு உருவாக்கணுங்கிற கலையே யாருக்கும் தெரியாது. துரியோதனா அது அர்ஜுனன் கற்று வைத்திருக்கிறான் பார். நைத சித்திரம் மகாபாகோ தவி கௌரவநந்தன வாசுதேவ சகாயஸ்துவம் மகது கர்ம கரிஷ்யதி. நீ இவ்வளவு மகானான கர்மங்கள்லாம் எப்படி தெரியுமா பண்ற, வாசுதேவ சகாயம் இருக்கவே நடக்கிறது. இதை எப்போதும் அர்ஜுனா மறந்து விடாதே. மனுஷா ஜெகதி சிரேஷ்டாக பக்ஷினாம் பதகேஸ்வர ஜெகத்திலே மனிதர்கள் சிரேஷ்டர்கள். அதேபோல் பக்ஷிகளுக்குள் கருடன் சிரேஷ்டன் சரிதாம் சாகர ஸ்ரேஷ்டா தண்ணீர் நிலைகளுக்குள்ளே கடல் உயர்ந்தது. கௌஹு வரிஷ்டா சதுஷ்பதாம் நான்கு கால் பிராணிகளுக்குள்ளே மாடு சிறந்தது. ஆதித்ய தேஜசாம் சிரேஷ்டா சூரியன்தான் ஒளியுடைய பொருட்களிலே சிறந்தவன். கிரிணாம் ஹிமவான் வரஹ மலைகளுக்குள்ளே ஹிமாச்சலம் உயர்ந்தது. ஜாதீனாம் பிராமண சிரேஷ்டா நான்கு வர்ணத்தவர்களுக்குள்ளே பிராமணன் உயர்ந்தவனாக நடக்க வேண்டும். சிரேஷ்டஸ்தமசி தன்வினாம் வில் பிடித்தவர்களுக்குள்ள அர்ஜுனா நீதான் உயர்ந்தவர். எப்படி ஹிமாச்சலம் உயர்ந்ததோ, எப்படி மிகச்சிறந்ததான மனு தர்மசாஸ்திரம் உயர்ந்ததோ, வேதம் உயர்ந்ததோ நீ உயர்ந்தவன். பரீத புத்திருகி விசக்ஞ கல்பா துரியோதனோ நச்சதாதி நசேஷ்யதேவை நிகதசிராய சாஸ்திராதிகா பூமி பூ பலாபிபூதா. நான் எத்தனை எடுத்து சொல்லியும் துரியோதனன் கேட்க மறுக்கிறான், அத்தோடு அழிந்து போக போகிறான்னு அவருக்கு வருத்தம். கடைசி முறையா சொல்லி பார்த்தார், ஆனால் துரியோதனன் கேட்கவில்லை. இப்போ பீஷ்ம வத பர்வா முடிய போறது, இவர்கள் இத்தனை பேரும் வந்து வணங்க. அப்போதுதான் தனிமையில் கர்ணன் வந்தான், அவன் வணங்கினான். ததஸ்தே பார்த்திவா சர்வே ஜக்முகு ஸ்வ ஸ்வான் ஆலயான் தங்கள் தங்கள் வீட்டுக்கு எல்லாரும் திரும்பி போயிட்டார்கள். தூஷ்ணீம் பூதே மகாராஜ பீஷ்மே சாந்தனு நந்தனே சுத்வாது நிகதம் பீஷ்மம் ராதேய புருஷர்ஷபா. பீஷ்மர் விழுந்துட்டாருங்கிறத கேள்விப்பட்டு ராதையின் மைந்தனான கர்ணன் அங்கு வந்தான். வந்தவர் திருவடியை பிடித்து கெஞ்சுகிறான். ஏகேகிமே விப்ரதீப ஸ்பர்தசேத்வம் மயாசக. இவன் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள பீஷ்மர் சொல்றார், எப்போதும் என்னை விரோதிப்பவனே கர்ணா வந்தாயா,
ஏஹேஹி வா வா, என்னை எதற்காக எப்போதும் விரோதித்தாய்? நான் ஏதோ உனக்கு நன்மை நினைக்கலே நினைச்சிருக்கே. நீ நன்மை உடையணும், நீ நல்லவனாச்சே, நல்லவனா வாழணுமேங்கிறதுக்காகத்தான் இத்தனை வார்த்தையும் சொல்லி பார்த்தேன். உன் ரகசியம் எனக்கு தெரியும். வியாசரும் நாரதரும் ஏற்கனவே என்னிடம் கூறியுள்ளார்கள். கௌந்தேயஸ்வன் ந ராதேயா ந தவ ஆதிரத பிதா, உனக்கு ஆதிரதன் தந்தையும் இல்லே, நீ ராதேயன் இல்லே, நீ கௌந்தேயன், நீ குந்தி மைந்தனே தவிர நீ ராதையின் மைந்தன் அல்லன். இந்த உண்மை எனக்கு தெரியும். சூரியஜஸ்தம் மகாபாகோ விதிதோ நாரதான்மயா, நாரதர் மூலமா இந்த உண்மையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சூரியனுக்கு நீ பிறந்தவன் எனக்கு தெரியும், அதனால் தான் பாண்டவர்களோட கூடி வாழுன்னு சொன்னேன். கிருஷ்ண துவைபாயனா செய்வ தச்ச சத்தியன்ன சம்சயா நச்ச துவேஷோஸ்தி மே தாத்த துவை சத்தியம் பிரவீமிதே. இந்த உண்மையை உனக்கு எடுத்து சொல்றேன், உன் தாயடைய உன்னுடைய பாண்டவர்களோட சேர்ந்திரு. ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் எப்படி சென்றோற்று தரன கழித்தீரோ, கடைசி நாள் யுத்தத்தின் போது வெறுத்து போய் சொல்லி சண்டையிட்டீரோ, நானும் அதே நிலையில் தான் உள்ளேன். நான் கைவிடப்பட்ட போது துரியோதனன் தான் எனக்கு கை கொடுத்தான். ஆகவே இந்த பிறவியில் நீர் சொல்லும் பாக்கியம் எனக்கு இல்லை. ஜானாமியவ மகாபாகோ சர்வமே தன்ன சம்சயா, நீர் சொன்ன அனைத்தும் எனக்கும் தெரியும், சந்தேகமில்லை, உண்மை சொல்லுகிறீர். யதாவதுசிமே பீஷ்ம கௌந்தேயோஹம் ந சூதஜஹ வசுதேவசுதோ யத்வத் பாண்டவாய திருடவிரத வசுச்சைவ சரீரஞ்ச புத்திரதாரம் ததாயசஹ. அவர் வாசு சொல்றான், எப்படி வாசுதேவ கிருஷ்ணன் என்ன ஆனாலும் அர்ஜுனன் எச்சன குற்றம் புரிந்தாலும் விடமாட்டேன்னு அவனை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரோ, அத போல நான் துரியோதனனை எத்தனை தப்பு பண்ணாலும் விட போறதில்லேன்னு பிடிச்சிட்டு இருக்கேன்றான். இதுல ஓரளவுக்கு உண்மைதான் அவன் சொன்னது, ஒண்ணு பொய் இல்லை. அர்ஜுன இடத்துல தப்பே இல்லையான்னா, அவன் எத்தனை குற்றம் புரிந்தாலும், முதல் காரி இவ்வளவு பெரிய வீரன், இவ்வளவு பெரிய சந்தேகத்தோட தர்மத்தை அதர்மமா நினைச்சு அதர்மத்தை தர்மமா மயங்கி கருணை காட்டக்கூடியாத இடத்துல காட்டு, எங்க ஸ்நேகம் காட்டக்கூடாதோ அங்க ஸ்நேகத்தை காட்டி, இத்தனை தப்புத்தானே ஆள வந்தார் சொல்லிருக்கிறதே. நிறைய குற்றம் புரிஞ்சிருக்கான் அர்ஜுனன், அந்த குற்றத்தையே சம்பாவனையா வச்சுதான் கண்ணன் உபதேசித்தார்ங்கிறார். அவன் வேற சம்பாவனை கொடுக்கல, குற்றத்தை தான் சம்பாவனையா கொடுத்திருக்கான். அது கொண்டு உபதேசித்தார்னா கர்ணன் புரிஞ்சுட்டான். அர்ஜுனனுடைய குற்றத்தை பார்த்து கண்ணன் கைவிடலையோ இல்லையோ, துரியோதனன் குற்றத்தை பார்த்து நான் கைவிடல. என்ன அவன் குற்றம் குறைவு, இவன் குற்றம் அதிகம், அவ்வளவுதானே. என்ன கண்ணன் கூட இருக்கிறபடியால அது தர்மமா போச்சு, இது இல்லாதபடியால அதர்மமாக போயிற்று. ஆகவே நான் இந்த பிறவியில் இந்த இடத்திலிருந்து மாற இயலாது. பிரசமேகி கிருதோ யஜ்ஞஹ சுமஹான் சுசிரம் மயா நச நச்சைவ சகித கர்த்துன் கர்ண சத்தியம் பிரவீமிதே இத்யுக்தவதி காங்கேயே அபிவாத்ய உபமந்திரியச்ச ராதேயோ ரதமாருக்கிய பிராயாத் தவசுதம் பிரதி. இப்படி அவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு ராதேயன் கர்ணன் தேரில் ஏறினான், உன் பிள்ளைகளான துரியோதனர்களை நோக்கி பேச போனான் என்பதோடே பீஷ்ம வத பருவா முற்றிற்று, பீஷ்ம பருவாவும் முற்றிற்று. இனி அடுத்தது துரோண பருவா. இவர் முடிந்தார்ங்கிறதுக்காக துரோணாச்சாரியர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டார். அவர் தான் அடுத்த சேனாபதி. அவர் காலத்துல நடந்த முக்கியமான சரித்திரங்கள். அபிமன்யு அழிந்து போனான், அது அவர்போது நடந்தது. கடோத்கஜன் இவர்களுக்காக போரிட்டு முடிந்தான், அப்போதுதான் நடந்தது. அவரே திருஷ்டத்யும்னால அடிபட்டு இறந்தார், அதுவும் அப்போதுதான் நடந்தது. அவர் விழுந்த பிற்பாடு கர்ணன் சேனாபதியானான், முடிந்து போனான், அர்ஜுனனை அழித்தான்.